பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் தொடரில் ஆரம்பமாக உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த தொடரில் நபி அவர்களுடைய தாயிஃப் பயணம் முடிந்து மக்காவிலே அன்னார் தன்னுடைய வீட்டிலே சாதாரணமாக வசிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது என்பதை பற்றி நேற்று பார்த்தோம். மக்காவிற்கு உள்ளேயே வர இயலாத ஒரு நிலைமை இருந்து, பிறகு முத்தலிம் இப்னு அதி என்பவருடைய பாதுகாப்பின் அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா நகருக்கு உள்ளே வருகின்றார்கள், காபாவிலே தொழுகின்றார்கள், அதற்கு பிறகு தன்னுடைய வீட்டிற்கு செல்கின்றார்கள். இந்த முத்தலிம் இப்னு அதியை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருடைய யுத்த நேரத்தின் பொழுது நினைவு கூர்ந்தார்கள். பத்ருடைய யுத்த கைதிகள் குறைஷிகளிலிருந்தும் மக்காவாசிகளிலிருந்தும் பிடிபட்டு பிணை கைதிகளாக இருக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த முடைநாற்றம் எடுத்த முஷ்ரிக்கீன்களுக்காக வேண்டி முத்தலிம் இப்னு அதி ஒரு சமயம் உயிரோடு இருந்து என்னிடத்திலே சிபாரிசு செய்திருந்தால் அவருடைய பேச்சிற்காக வேண்டி நான் அத்தனை பேரையும் விடுதலை செய்திருப்பேன். காரணம், அந்த அளவிற்கு அவர் அந்த நேரத்தில் எனக்கு உறுதுணையாக இருந்தார். இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்னவென்றால், ஒரு மனிதனுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும். சில பேரை பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒன்வேயாக தான் இருப்பாங்க, வாங்கி வாங்கி போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது, திருப்பி நம்ம பகரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதே இருக்காது. ஒருவர் ஏதாவது ஒரு அன்பளிப்பையோ அல்லது ஏதாவது ஒன்றையோ நமக்கு தருவாரானால், அல்லாஹ் நமக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது நமக்கு கொடுத்த அந்த நபருக்கு ஒன்றுக்கு இரண்டாக கொடுப்பது தான் ஒரு சிறந்த அன்பின் அடையாளம். இல்லை, நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க, நான் வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கிறேன், என்னிடத்திலிருந்து எதுவும் அந்த பக்கம் வராது அப்படிங்கிறது கஞ்சனுடைய அடையாளம். கஞ்சன்தான் ஒரு உண்மையாக இருப்பான், திரும்பி அடுத்தது போகாது, அவுட் கோயிங்கே இருக்காது, ஒன்லி இன்கமிங் தான், வர்றதை மட்டும் வச்சுக்கிட்டே இருப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்புகளில் சிறந்தது என்னவென்றால், சஹாபாக்களே சொல்கின்றார்கள், ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு தடவை ஒரு பயணத்தின் பொழுது என்னிடத்திலே நபி அவர்கள் ஒரு ஒட்டகத்தை வாங்கினார்கள். மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு எனக்கு நான் உங்களுக்கு இந்த ஒட்டகத்தை திருப்பி தந்து விடுகிறேன் என்று இரவலாகத்தான் வாங்கினார்கள். மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னால் என்னிடத்திலே வாங்கி அந்த ஒட்டகத்தையும் தந்து அதற்கு மேல் இன்னொரு ஒட்டகத்தையும் எனக்கு தந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பு, குடைத்தன்மை, வள்ளன்மை, அவர்களுடைய தாராள மனப்பான்மை என்பது நாம் நினைத்து பார்க்க முடியாத ஒன்று. அதனுடைய அடிப்படையில் தான் சொன்னார்கள், ஒரு சமயம் முத்தலிம் இப்னு அதி உயிரோடு இருந்து என்னிடத்திலே சிபாரிசுக்காக வேண்டி வந்திருந்தால் மக்காவினுடைய குறைசிகள் எல்லோரையுமே நான் பதிலுடைய பிணையிலே இருந்த குறைசிகளை நான் விடுவித்திருப்பேன். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறத்தாழ 619 ஆண்டு ஜூன் மாதம் கடைசி ஜூலையினுடைய ஆரம்பத்திலே மக்காவிற்கு வருகை தருகின்றார்கள். மக்காவிற்கு வந்ததற்கு பிறகு நபி அவர்களுடைய சிந்தனை எல்லாம் எப்படியாவது இந்த மக்களுக்கு தீனுல் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும். நாம் ஒரு வழியாக எடுத்துச் சொன்னோம், ஒரு முறையிலே எடுத்துச் சொன்னோம், அதற்காக வேண்டி ஒரு வழியை தேர்ந்தெடுத்தோம், அந்த வழியிலே அவர்கள் வரவில்லை என்றால் வேறு வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுது தங்களுடைய உபாயத்தை மாற்றுகின்றார்கள். இமாம் ஜுஹரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு குழுக்கள் வாழ்ந்திருந்த ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று தனித்தனியாக அழைப்பு கொடுத்தார்கள். பனு ஹனீஃபா என்கின்ற ஒரு குடும்பத்தார், அவர்களிடத்திலே சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிப்பட்ட முறையில் அழைப்பு கொடுக்கின்றார்கள், அல்லாஹ்வே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தெய்வங்கள் பொய்யானவை என்று. பனு ஹனீஃபுகள் அதை ஏற்றுக்கொள்ளாதது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் முரட்டுத்தனமாகவும் நடந்து கொண்டார்கள்.
அப்படி ஒவ்வொரு குடும்பமாக கொடுத்து கொண்டிருக்கின்ற வழியிலே ஒருவர் ஆமீர் இப்னு சாசா, இந்த குடும்பம் ஒன்று ஆமீர் இப்னு சாசா என்ற கிளையினர். இந்த கோத்திரத்தாரிடம் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை அறிமுகப்படுத்தி அல்லாஹுவையும் தான் அவனுடைய ரசூல் என்பதையும் எடுத்துச் சொல்லுகின்றார்கள். அங்க ஒரு ஆள் இருந்தான், பைரஹா இப்னு ஃபிராஸ் அவனுடைய பெயர். அவர் பார்த்தா இவர் சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு. பைரஹா இப்னு ஃபிராஸினுடைய சிந்தனை தொலைநோக்கு சிந்தனை அவருக்கு என்ன பட்டுச்சு அப்படின்னா, இவர் இப்ப வந்து சொல்றாரு, இவர் சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் பார்த்தா இது ஒரு யூனிவர்சல், ஒரு உலகம் தழுவிய அளவிற்குள்ள கொள்கைகளாக தெரிகிறது. எதுவும் இப்படி அப்படி சொதப்பல் அப்படிலாம் தெரியல, ரொம்ப தெளிவா இருக்குது. இறையியல் கொள்கை என்பது ரொம்ப தெளிவானது இஸ்லாத்தில். வேறு எந்த மார்க்கத்திலும் நீங்கள் இப்படிப்பட்ட இறையியல் கொள்கை, கடவுள் கொள்கையை பார்க்க முடியாது. கடவுள் என்பவன் யார் என்று நீங்கள் நம்முடைய சகோதர சமயத்தவர்களிடத்திலே, இந்து பெருமக்களிடத்திலே போய் கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒவ்வொரு தரம் ஒவ்வொன்றை சொல்லுவாங்க. ஒருத்தர் சொல்லுவார் சிவன் சொல்லுவார், இன்னொருத்தர் சொல்லுவார் ராமன் சொல்லுவார், இன்னொருத்தவர் சொல்லுவார் பிள்ளையார்னு சொல்லுவார், இன்னொருத்தவர் சொல்லுவார் தமிழ் கடவுள் முருகன் சொல்லுவார். ஆளாளுக்கு ஒவ்வொரு கடவுளுடைய பெயராக சொல்லுவாங்க. ஒவ்வொருவருடைய ஹிஸ்டரியை நீங்கள் கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. சிவன் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டால், சிவன் இப்படி இருப்பார் அப்படி இருப்பார், அவருடைய தலைமுடியிலிருந்து கங்கை நதி வரும், அதற்கு மேலே அது என்னது சந்திரன் இருக்கும் அப்படின்னு அவர் அவருக்குரிய தன்மைகளை அவர்கள் எடுத்து சொல்லுவார்கள். பிள்ளையார் எப்படி வந்தார் அப்படின்னா, பிள்ளையார் சிவனும் பார்வதியும் குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு மாதிரியாக பிறந்து அந்த தலையை தூக்கி போட்டுட்டு அப்புறம் பிளாஸ்டிக் சர்ஜரியில் என்ன கொண்டு வந்து வச்சுட்டாங்க, யானையுடைய தலையை வச்சுட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. முருகருடைய கதையை கேட்டால் அவருக்கு ரெண்டு பொண்டாட்டி, அவருக்கு ஏற்கனவே ஒன்று இருக்குது வள்ளி, அப்புறம் இன்னொன்று தெய்வானை, ஒன்று பத்தாவது இன்னொன்னையும் முடித்தார், தமிழ் கடவுள் கருப்பாக இருப்பார் மயிலில் வருவார் அப்படின்னு அவரை பற்றி கதையை சொல்லுவாங்க. அப்புறம் ஐயப்பனை பற்றி கேட்டால் அவருக்கு சொல்லுவாங்க. சரி ஆம்பளை கடவுளை எல்லாம் விட்டுருங்க, பெண் கடவுளர்களை நீங்கள் சொல்லுங்கள் என்றால் சரஸ்வதி மீனாட்சி அப்படின்னு நிறைய அது வேறு ஐட்டமாக வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொன்றா அது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும். அதே போல இன்னொரு இவர்களெல்லாம் யார் அப்படின்னா, இவர்களுக்கு பிறப்பும் இருக்கின்றது இறப்பும் இருக்கின்றது என்று சொல்லுவார்கள். தனி கதையே சொல்லுவாங்க. ராமாயணத்திலே ராமருடைய கதை, ராமர் பிறந்ததிலிருந்து ராமர் மூத்தாகிற வரைக்கும் கதை இருக்கு. அவர் எப்படி கடவுளாக முடியும், கடவுளுக்கு எப்படி பொண்டாட்டி இருக்க முடியும்? அப்ப கடவுளுக்கும் கடவுள் பொண்டாட்டிக்கும் பிறந்தவன் கடவுளா இல்லையா? ஏன்னா ஒரே இனத்திலிருந்து பிறந்தவர்கள் அதே இனத்தினுடையவர்களாகத்தான் இருக்க வேண்டும். உதாரணமாக மனிதன் இனத்திலிருந்து ஆட்டுக்குட்டி பிறக்க முடியாது, மனிதனுக்கு பிறந்தவர்கள் மனிதனாகத்தான் இருக்கணும். அப்ப கடவுளுக்கு பிறந்தவர்கள் கடவுளாகத்தானே இருக்க வேண்டும்னு எதிர்கேள்வி போட்டீங்கன்னா மாட்டிக்கிடுவாங்க. என்ன செய்யறது, இப்ப எங்க போறது, ஏ அதெல்லாம் நம்பிக்கை, அதுக்கு மேல நீ எதுவும் பேசக்கூடாது. சரி கடவுள் இந்த இடத்தில் பிறந்தார் என்றால், இப்பொழுது பிறந்தவர் கடவுள் என்றால், பிறப்பதற்கு முன்னால் இருந்த உலகத்தை ஆண்டது யார், பிறப்பிற்கு முன்னால் இருந்தவைகளை எல்லாம் படைத்தது யார், அவங்களுக்கெல்லாம் கடவுள் யார் அப்படின்னு கேட்டால் அங்கேயும் ஸ்டாப் ஆகிடும், ஒன்றும் சொல்ல முடியாது. அதுபோல இன்னொரு சமயம் கிறிஸ்தவ சமயம் அவர்களிடத்தில் எடுத்து கேட்டீங்கன்னா, இயேசுபிரான் யார், இயேசுபிரான் மரியாவினுடைய பிள்ளையாக பிறந்தார். சரி அவர் ஏன் கடவுள், இந்த உலகத்திலே தந்தை இல்லாமல் யாரும் குழந்தையை பெற்றெடுத்ததில்லை அதனால் தான் அவர் கடவுள். தந்தை இல்லாமல் பிறந்தவர் கடவுள் என்றால், தாயும் தந்தையும் இல்லாமல் ஆதம் பிறந்தாரே, அவர் அல்லவா கடவுளாக தகுதி ஆகுவதற்கு முதலிடத்தில் இருப்பார், அவரை எடுத்துக்கிடுங்கடாப்பா அப்படின்னா, அப்படிலாம் நீங்க வெதண்டாவாதம் மட்டும் பேசக்கூடாது. சரி அவர் கடவுளாக இருக்கும் பொழுது அவரை எதுக்குப்ப சிலுவையில் அடித்தாங்க மனுஷர்கள்லாம் சேர்ந்து, அது நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்காக வேண்டி, நம்முடைய பாவங்களை அவர் ஏற்று எதில் அறையப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார். அதுக்கு ஏண்டாப்போ சிலுவையில் அரைஞ்சாங்க, சிலுவையில் அரைஞ்ச போற மூத்தானாரா இல்லையா? ஆமாம் மூத்தாட்டு, மூத்தானவர் எப்படா கடவுளாக இருக்க முடியும்? அது அவர் மட்டும் கடவுள் அல்ல, மூணு பேர் பிதா சுதன் பரிசுத்தாவி. பிதா யார் அப்படின்னா, பிதா வந்து சுதனுக்கு பிதா, அது யார் அப்படின்னா இயேசுபிரானுக்கு தந்தை கர்த்தர்,
அவர் கர்த்தர் யாரு? இவர் அறையும் பொழுது கர்த்தரே கர்த்தரே என்று கத்தினாரே, அந்த கர்த்தர் யாரு அப்படின்னா அவர் கர்த்தர் தான், ஆண்டவர். அப்போ அவரே லாப்பா வழங்கணும். இங்க மூணு தெய்வ கொள்கை, பிதா சுதன் பரிசுத்தாவி, இவர் ஒரு ஆளு, இவருக்கு கர்த்தர் ஒரு ஆளு, இவங்களுக்கெல்லாம் வேலை செய்யறதுக்கு இவங்களுக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு ஒருத்தர் பரிசுத்தாவி ஜிப்ரயில் கேப்ரியல். சரி, அப்போ மூணு பேரும், ஆமாம் மூணு பேரும் சேர்ந்து கூட்டாக தான் எதுவும் மஷூரா பண்ணி செய்ய முடியும். அப்படியா? அட்டர்னிட்டி என்னது? முத்தேவ கொள்கை, மூன்று தெய்வ கொள்கை, மூன்று மூன்றையும் தெய்வமாக்கி மூன்றையும் ஒன்றாக்கி சிறச்சா. அப்போ ஒரு ஆளுக்கு லீவ் வந்துருச்சு, ஏதாவது காய்ச்சல் கீச்சல் வந்துருச்சுன்னா எதுவுமே நடக்காது, அப்படியே இருக்கான். உலகமே செம்பிச்சிருமாப்பா, என்னப்பா கதை சொல்கிறீங்க? ஸ்டாப். எந்த கடவுள் கொள்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இறையியல் கொள்கை என்பது யாரிடத்திலும் சரியாக இருந்ததே கிடையாது. அல்லாஹ் இங்கு கொடுக்கக்கூடிய இந்த கொள்கை இருக்கின்றது மிக தெளிவானது. குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹு ஸமத், அவன் எந்த தேவையும் அற்றவன், தேவையே அற்றவன் அவன். எதையுமே நீங்க அவனுக்காக வேண்டி கொடுக்க வேண்டியதில்லை. லம் எலிது ஒலம் யூலத், அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. ஒலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத், இது ரொம்ப பெருசு, அவனுக்கு நிகர் யாரும் இல்லை. அவனுக்கு நிகர் அவன் தான், அவனுக்கு நிகராக யாருமே இல்லை. எதையும் எப்போதும் எப்படி வேண்டுமானாலும் எந்த கருவியினுடைய துணையும் இன்றி, எந்த நாட்டமும் இன்றி திடீரென குன் என்றால் ஆகிவிடும். இந்த உலகமே குன் என்றால் ஆகிவிடும். அத்தகைய அபாரமான ஆற்றல் பெற்ற ஒரு அல்லாஹுவை இறை கடவுள் கொள்கையாக எடுத்து சொல்லும் பொழுது ரொம்ப ஈர்ப்பு வந்துடும். அப்படி பைரஹாவிற்கு ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு. பைரஹா இப்னு ஃபிராஸ், அவர் பார்க்கிறாரு, ஆஹா இது ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது, உலகத்திலே எந்த இடத்துல கொண்டு போனாலும் இது செல்லுபடியாகும். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்ற அவர்களிடத்தில் இவர் ஒரு டீல் பண்ணுறார், ஒரு டீலிங். இங்கே பாருங்க, உங்களுக்கு நம்ம எல்லா விதமாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதை நான் சொல்ல மறந்துட்டேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபினுடைய பயணத்திற்கு பிறகு தன்னை எல்லோரும் கைவிட்டு விட்டார்கள். இந்த நிலையில் நபி அவர்கள் அந்த கூட்டத்தினரிடத்திலே எப்படி போகின்றார்கள் தெரியுமா? எப்படி முகம் கொடுக்குறாங்க தெரியுமா? ஒரு பக்கம் அபூபக்கரை வச்சுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் அலியை வச்சுக்கிறாங்க, ரலியல்லாஹு. இருவரையும் வைத்து கொண்டு ஒவ்வொரு கூட்டமாக சென்று முன்னால் நின்று சொல்லுவாங்களாம், என்னை யாராவது பொறுப்பெடுத்துக் கொள்வீர்களா, எனக்கு யாராவது உதவி செய்வீங்களா, என்னை யாராவது பாதுகாத்துக்கிடுவீங்களா? எந்த அளவுக்கு நிலைமை இறங்கிருச்சு பாருங்க. நான் உங்களுக்கு ஒரு மார்க்கத்தை சொல்றேன், என்னை பாதுகாப்பவர்கள் யாராவது உண்டா? மைய வீணி, என்னை அரவணைத்துக் கொள்பவர்கள் யாராவது உண்டா? இப்படி போய் ஒவ்வொரு கூட்டத்திலையும் போய் கேட்டாங்களாம். ஏன்னா எந்த இடத்திலுமே நபி அவர்களுக்கு வாசல் திறக்கப்படவில்லை. அந்த நேரத்தில் இவர் சொல்றாரு, முகம்மது இங்க வாங்க உட்காருங்க, நம்ம ரெண்டு பேரும் ஒரு டீலிங் ஒன்று வச்சுக்கிடுவோம், உங்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்பையும் நான் தரேன். இந்த மக்கத்து குறைசிகளுடன் ஒத்தகி ஒத்த நின்று நான் சமாளிச்சு இவர்களோடு சண்டையிட்டு போரிட்டு அவர்களை எல்லாம் போரில் நான் வென்று காட்டுகின்றேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க. அப்படி வென்றதற்கு பிறகு அரபு நாடு முழுமையும் நம்முடைய கையிலே வந்துவிடும். நீங்கள் தான் அடுத்து அரபு நாட்டிற்கு ராஜா, நீங்க வச்சேதான் சட்டம். பட் உங்க மூத்துக்கு பிறகு என்ன தலைவர் ஆக்கிடுவீங்களா? உங்களை நம்ம எல்லாம் செஞ்சிடறோம், ஆனா நீங்க மூத்தான உடனே நம்மளுக்கு ஆட்சியை கொடுத்துடணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒலில்லாஹில் முல்கு சமாவாத்தி வல்அர்த், இந்த வானம் பூமியினுடைய ஆட்சி அதிகாரங்கள் அனைத்தும் அல்லாஹிற்குரியது. என்ன திரும்பி அந்த பக்கமே பேக் டு பேவியில் வந்துட்டீங்க, போன இடத்துல திரும்பி வந்து நிற்கிறீங்களா? இது சரிப்பட்டு வராது நம்மளுக்கு. அதெல்லாம் உங்கள் மார்க்கம்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் போயிட்டு வாங்க, அஸ்லாம் வலைக்கு அனுப்பி விட்டேன். இந்த ஆமீருடைய கூட்டத்தினர் ஹஜ்ஜை முடித்து ஊருக்கு வருகின்றார்கள். ஹஜ்ஜிற்கு வராத ஒரு பெரியவர் அந்த நேரத்தில் அந்த ஊரிலே இருந்தார். அந்த பெரியவரிடத்தில் போய் இவங்க சொல்கிறாங்க, மக்காவில் இந்த மாதிரி ஒரு நபர் எங்களை சந்தித்தார், முகம்மது என்ற நபர். அவர் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர். எங்களை அவர் தன்னுடைய வணக்கத்தின்பால் அவர் அழைத்தார், அவரை தூதர் என்று சொன்னார், அல்லாஹுவை பற்றி சொன்னார். நாங்கள் அவரிடத்தில் இப்படி ஒரு டீல் பண்ணிட்டு விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னார். அவர் சொன்னார், முட்டா பயல்களா, இஸ்மாயிலுடைய பிள்ளைகள் யாரும் பொய் சொல்வதில்லை, உங்களுக்கு தெரியாதா? அறிவு கட்டு போய் வந்திருக்கிறீங்களா? அந்த மார்க்கத்தை நீங்கள் எடுத்து கொண்டு வந்திருக்க கூடாதா? உலகமே உங்களுக்கு கீழாக இருக்குமே. அடுத்து ஒருவர் சுவைத் இப்னு சாமித், சுவைத் இப்னு சாமித்,
இவர் யாருனா, இவர் யஸ்ரிப். மதீனாவினுடைய மதீனாவுக்கு முதல் பெயர் யஸ்ரிப். இதுவரைக்கும் யஸ்ரிப் தான் பெயர் இருந்துகிட்டு இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு போனதற்கு பின்புதான் யஸ்ரிப் என்ற பெயரை மாற்றி மதீனா என்று வைத்தார்கள். அந்த யஸ்ரிபில் இருந்து இவர் ஹஜ்ஜுக்கு வந்திருந்தார். சுவைத் இப்னு சாமித், இவர் ஒரு பெரிய அறிவாளி, அதே சமயம் இவர் ஒரு கவிஞரும் கூட. நிறைய நுட்பங்களை இவர் தன்னுடைய உள்ளத்திலே வைத்திருந்தார். முன்னால் உள்ள வேதங்களிலிருந்து நிறைய விஷயங்களை இவர் கற்று வச்சிருந்தார். அதனால மதீனத்து மக்கள் எல்லோருமே இவரை அல்காமில் முழுமையான அறிவு பெற்றவர் என்பதாக அழைத்தார்கள். அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்திலே வந்து தீனுடைய விஷயத்தை எடுத்து சொல்லும் பொழுது அவர் சொன்னார், எனக்கு என்ன அறிவு இருக்கின்றதோ அது மாதிரி உங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியுத. ஏன்ற சில விஷயங்கள் இருக்குது, அதே மாதிரி விஷயங்களை நீங்க சொல்றீங்களே. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அப்படி உங்கள்ட்ட என்ன இருக்குது, குல், நீங்க சொல்லுங்க. அவர் சொன்னார், கால ஹிக்மத்து லுக்மான், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஹிக்மத்துகள் என்னிடத்தில் இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இது ஒரு முறை, ஒரு டாக்டிக்ஸ் இது. சொல்லுங்க. எப்பவுமே எதிராளி, நாம் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றோம், வியாபாரத்தில் கூட இந்த டீலிங்லாம் ரொம்ப உதவும். நம்ம ஒரு டீலுக்கு போறோம், அவர் அதை எடுத்து அவருடைய டீலிங்கை சொல்ல போறார் அப்படின்னா, எடுத்த எடுப்புல இந்த பாருங்க இதெல்லாம் பேசாதீங்க, நான் சொல்றது கேளு அப்படின்னு சொல்லக்கூடாது. அவர்கிட்ட என்ன சொல்ல, சரி நீங்க சொல்லுங்க. அவர் சொல்லுவார், சரி சொல்லுங்க, ரைட்டு, கேட்டுக்குவோம், சரி நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான், ஓகே முடிஞ்சுதா, சரி இப்போ நான் ஏன் டீலிங்க சொல்லவா, உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்க, இது கரெக்டாக இருந்துச்சுன்னா இதுக்கு நம்ம வந்துடுவோம். அதாவது நீங்கள் உங்கள் டீலிங்கில் உறுதியாக இருக்கணும். ஆனால் அவர்கிட்ட சொல்லும்போது எப்படி சொல்லணும், ஒரு சமயம் நீங்கள் கேட்டு பாருங்களா, இது சரியாக வந்துச்சுன்னா இந்த டீலை நம்ம வச்சுக்கலாமே. இந்த டீலிங்கில் போகிறாங்க நம்ம சிலதாலே, ஐயா எங்கே உங்களுடைய ஹிக்மத்துகளை எல்லாம் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, அவர் நல்ல மனம் திறந்து எல்லா நுணுக்கங்களையும் அவரிடத்தில் இருந்த ஒரு பெரிய அறிவு கடலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எடுத்து சொல்ல ஆரம்பிக்கின்றார். சொல்லிக்கிட்டே போறாரு, எல்லாம் முடிகிற வரைக்கும் நபி அவர்கள் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். எல்லாத்தையும் கேட்டாங்க, கேட்டுட்டு சொன்னாங்க, இருக்கு அருமையா இருக்கு, நீங்க சொல்றது நல்ல விஷயங்கள் இருந்தாலும் என்னிடத்தில் இருப்பதை நீங்க கேட்டு பாருங்களேன், நல்லா இருந்துச்சுன்னா நீங்க புடி எடுத்துக்கிடுங்க, இல்லைன்னா அதுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒண்ணுமே சொல்லல. நான் முதல்ல எடுத்து எடுப்புல ஓதுறேன்ல, ஃபைனல் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைக் வ நுஸ்னி அலைக்கல் கைர குல்லா அப்படிங்கிற அந்த ஹம்து சனா முதல்ல சொல்லக்கூடிய இதை தான் சொல்றாங்க. நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு இதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அவர் அப்படியே மெய் மறந்துட்டார். என்ன ஒரு வார்த்தை இது, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தை. அதனால தான் எந்த பயானில் உட்கார்ந்தாலும் எனக்கு ஒரு பழக்கம், முதல்ல இதை சொல்லிடுறது. மீதமுண்டான ஹம்து செலவாத்துக்களை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹம்து செலவாத்திற்கு பாருங்க, இது ரொம்ப வேலிவானது, ரொம்ப பவர் கூடினது. அதில் எல்லாம் அல்லாஹினுடைய புகழ் தான். நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு யா அல்லாஹ், நாங்கள் உன்னை புகழ்கின்றோம், உன்னிடத்திலேயே உதவி தேடுகின்றோம். நீ யாருக்கு நேர் வழியை கொடுத்தாயோ அவர்களை யாரும் வழிகெடுக்க முடியாது. நீ யாரை வழிகெடுத்து விட்டாயோ அவர்களுக்கு யாராலும் வழி நேர் வழி காட்டவும் முடியாது. நீயே உண்மையான இறைவன், வேறு எந்த இறைவனும் இல்லை, நான் உன்னுடைய தூதர் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிச்சோன்னு அவர் ஒண்ணுமே சொல்லல, கையை நீட்டுங்க, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் முஸ்லிம் ஆயிட்டார். இப்படி ஒவ்வொரு கூட்டத்தினராக சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது அதில் ஒருவர், அதில் ஒரு செயல் ஒன்று நடக்குது, ஒரு அனிச்சையான ஒரு செயல், யதார்த்தமா ஹரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், யமனிலே ரிஃபாரி யமனுக்கு போகின்ற வழியில் ரிஃபாரி என்ற கோத்திரத்தை சார்ந்த அபூதர், இவருக்கு மதீனாவிலே முஹம்மது என்றொருவர் வந்திருக்கின்றார், அவர் ஏராளமான நல்ல உரைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிற செய்தியை கேட்டு தன்னுடைய தம்பி அனீஸ், அவருடைய பேர் என்ன,
அனீஸ், அவற்ற கொஞ்சம் ஆடுகளை கொடுத்து நீ நேரம் மக்காவிற்கு போ. மக்காவில் இந்த மாதிரி ஒரு மனிதர் வந்திருக்கின்றார் என்று நான் கேள்விப்படுகின்றேன். இந்த மனிதரை நேராக போய் சந்தித்து கல்லி முகு அவரிடத்தில் பேசு. அங்க போய் அவர் என்ன சொல்லுகின்றார் அந்த செய்திகளை எல்லாம் என்னிடத்தில் வந்து சொல்லுன்னு சொல்லி முதன் முதலாக ஒரு தூதரை போன்று தன்னுடைய தம்பி அனீஸ் அனுப்பி வைக்கிறார். யாரு? கிஃபார் கோத்திரத்தை சார்ந்த அபூதர், யமனில் இருக்கின்ற கிஃபாருடைய கோத்திரம் இது. அவரும் வந்தார், அனீஸும் வந்தார். ஃபலகியஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தார், நல்லா பேசினார், எல்லாத்தையும் கேட்டார். யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற செய்தி எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லா செய்தியையும் கேட்டுட்டு சும்மா ரஜா. பிறகு தன்னுடைய அண்ணனிடத்திலே வந்து சொன்னார், ரஐத்து ரஜுலன், நான் முஹம்மதை பார்த்தேன், யஅமுரு பில் கைரி வயன்ஹானிஷர். ரொம்ப சுருக்கமாக ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு, நல்ல விஷயங்களை சொல்கிறாரு, கெட்ட விஷயங்களை தடுக்கிறாரு. அபூதர் சொன்னார், நான் நினைச்சது மாதிரி நீ போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலையே, நான் என்ன நாடினேனோ அதே போன்று நீ போய் எல்லா செய்தியும் சேகரிச்சுட்டு வரலைய, சும்மா இதை கேட்கறதுக்கு அவனை விட்டேன், அவர் தான் நல்லதை சொல்றாருன்னு தெரிஞ்சுதானே உன்னை அனுப்புனேன், நீ போய் என்னென்ன விஷயங்கள் என்று தெளிவாக என்னிடத்திலே செய்தி கொண்டு வந்திருக்க வேண்டுமா இல்லையா, நீ சரியா சொல்லல, ஒரு வேலை செய், நீ பொண்டாட்டி பிள்ளைகளை எல்லாம் நல்ல மாதிரியா பார்த்துக்கோ, குடும்பத்தை கவனிச்சுக்க அப்படின்னு சொல்லி ஒரு தோல் துருத்தியில் தண்ணீரை நிரப்பிக்கொண்டு பயணமாக, நடைபயணமாக நேரம் மக்காவுக்கு வந்துடுற. யாரு? அபூதர் அல் கிஃபாரி. வந்தவர் தங்குவதற்கு இடம் இல்லை, காபத்துல்லாவில் உள்ள வந்து மஸ்ஜிதுல் ஹரம்ல உள்ள ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிறார். சாப்பாடு இல்லை, வர்ற வழியிலேயே இவர் கொண்டு வந்த உணவுப் பொருள்கள் எல்லாம் காலியாக போச்சு, வெறும் தண்ணி துருத்தி தான் இருக்குது. சம்சம் தண்ணியை பிடிப்பார் தோல் துருத்தி நிறையா, அதையே குடிச்சு குடிச்சு வயிற்று ஒப்பிக்கிட்டு அங்கே உட்கார்ந்துருப்பார். ஒரு நாள் பூரா உட்கார்ந்துருந்தார். நபி அவர்களை பற்றி யாரிடத்திலாவது கேட்க வேண்டும் என்றால் இவங்க என்ன நிலைமையில் இருக்கிறாங்கன்னு தெரியலையே, யார்கிட்ட போய் கேட்கிறது, அதனால கம்முன் அப்படியே உட்கார்ந்துருக்கிறார். இரவு நெடுநேரம் ஆகிவிட்டது. ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவரை பார்க்கின்றார்கள். பார்த்து கேட்டாங்க, என்னங்க ரொம்ப நேரமாக உட்கார்ந்துருக்கிற மாதிரி தெரியுதே, நீங்கள் தேடின ஆள் கிடைச்சிட்டாங்களா, யாரையோ தேடி வந்திருக்கிறீங்களா? அவருக்கு தெரியாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியாது. யாரையோ தேடி வந்திருக்கிறீங்களா, ஆள் கிடைச்சிட்டாங்களா? இல்லை, அவரை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் ஆள் வரல. சரி, ராத்திரி ரொம்ப நேரம் ஆச்சு, நீங்கள் சாப்பிடாத ஆள் மாதிரி தெரியுது, வாங்கலாம் நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு தங்கிட்டு நாளை காலையில் இங்கே வந்து இருந்துக்கிடுங்க. சரி, நான் வரேன். பசி, யார் கூப்பிட்டா என்ன இருக்கு, நேராக கிளம்பி போயிட்டார். அலி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய வீட்டிற்கு கூட்டிகிட்டு போய் நல்ல சாப்பாடெலாம் கொடுத்து அவருக்கு வேண்டிய சௌகரியங்கள்லாம் செஞ்சு ராத்திரி படுக்க வச்சு காலையில் கொண்டு வந்து திருப்பி மஸ்ஜிதுல் ஹரம்ல விட்டுட்டு போயிட்டாங்க. எதையுமே கேட்கல. இரண்டு பேருக்கு மத்தியில் எந்த சம்பாஷணையும் நடைபெறவில்லை. அடுத்த நாள் பார்த்தா அடுத்த நாள் அதே மாதிரி உட்கார்ந்துருக்கிறார். திருப்பி அடுத்த நாளும் ராத்திரி கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சு எல்லாத்தையும் கேட்டுட்டு விட்டுட்டார். மூணாவது நாள் பார்த்தா மூணாவது நாள் அப்படியே உட்கார்ந்துருக்கிறார். மூணாவது நாள் கூட்டிகிட்டு வந்து, மூணு நாள் தானே விருந்து, விருந்து மருந்து எத்தனை நாள், மூணு நாள் சுண்ணத்தும் கூட, அதனால மூணாவது நாள் மெதுவாக அலிரல்லாத்தாலே மேட்டரை ஓப்பன் பண்ணுறாங்க. என்னங்க, என்ன, யாரை தான் தேடி வந்தீங்க, இன்னும் கிடைக்காம ஆள் இருந்துக்கிட்டு இருக்குத அப்படின்னு ஒன்று அபூதர் சொல்லுகின்றார். அலியே, நான் சொல்கிறேன், எதுக்காக வேண்டி நாங்கள் வந்திருக்கிறேங்கிறத சொல்கிறேன், ஆனால் யார்ட்டையும் சொல்லக்கூடாது. ஏன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லீம்ங்கிறதும் அவருக்கு தெரியாது. ஒரு சமயம் இவரே நம்மளை அடித்து போட்டுட்டா, அதனால் நான் சொல்கிறேன், ஆனால் யார்ட்டையும் சொல்லக்கூடாது. ஓகேயா? சரி, நான் யார்ட்டையும் சொல்லலை. அரபுகள்கிட்ட ஒரு பண்பு இருந்தது, ஒரு வாதா கொடுத்து அதை முடிச்சிருவாங்க. நம்மால் மாதிரி கிடையாது. நம்மால் இந்த வெள்ளிக்கிழமைக்கு வான்னு சொல்லி பார்ட்டிகிட்ட சொல்லி விடுவான். கரெக்டாக அந்த வெள்ளிக்கிழமை 10:30 போனீங்கன்னா கல்லால் ஆளே இருக்க மாட்டான். எங்கப்பா முதலாளியான்னு, முதலாளி எங்கேன்னு கேட்டு நீங்கள் கடைக்காரன்ட்ட கேட்டிங்கன்னா அவர் மூத்தா போயிட்டாருன்றான். ஆளே இல்லை அப்படிமா. என்னடா ஆள் இல்லை, ஆள் இல்லைங்க, எங்கடா வரவே இல்லை, உள்ளதான் ரூமில் கேபினில் உட்காந்துருப்பார், வரவே இல்லையா. அவர் அஜத் இருந்தார், அவர் சொல்லுவார் நான் அதை பற்றி சந்த மாதிரி சந்தா கேட்க போகும்போது இந்த மாதிரி சொல்லிவிடுவான், அல்லாவே யா அல்லா, அவருக்கு சொர்க்கத்தை கூட எப்படா மூத்த போனார் அப்படின்னு நான் துவா செய்வேன். கல்லால் இருக்கிறவர் சொல்லுவார், அஜத்து நாதா அஜித்து, உங்களுக்கு என்ன வேணும் தந்துடுறேன். அவங்களே என்ன செய்வாங்க அப்படி. நம்மளுடைய வாதா வந்து ரொம்ப அற்புதமான வாக்குறுதி. அரபுகள் அப்படி கிடையாது. அரபுகள் வாக்குறுதி கொடுத்தால் அதில் உண்மையாக இருப்பார்கள். எனவே அந்த வாக்கை நம்பி
அபூதர் அல் கிஃபாரி என்ன செய்கிறாரு, தான் வந்த நோக்கத்தை சொல்கின்றார், நான் முஹம்மதை தேடி வந்திருக்கின்றேன், அவர் ஏதோ ஒரு புதிய மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கின்றாராமே, தன்னை நபி என்று சொல்லுகின்றாராமே, அவரை எனக்கு பார்க்க வேண்டும் அப்படின்னார். அப்படியா, கரெக்டான ஆள்கிட்ட தான் நீங்கள் வந்து மாட்டிருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவரை பார்க்கணும்னு நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னு வைங்க, உங்களை தொலைச்சி போடுவாங்க, அப்புறம் கழுத்தில் தலை இருக்காது. எனவே நாளை நான் அவரிடத்தில் உம்மை அழைத்து செல்கின்றேன், நீர் காபாவிலேயே சென்று இருக்கும், நாளை நான் வருவேன், வந்து உங்களை கூட்டிகிட்டு போவேன். கூட்டிகிட்டு போகும் பொழுது நான் ஒரு முறையை கையாள்வேன், அதை நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நாம் இருவரும் நடந்து சென்று கொண்டே இருப்போம், நான் முன்னால் போவேன், நீங்கள் பின்னால் வந்துக்கிட்டே இருக்கணும், ரெண்டு பேரும் சேர்ந்துடக்கூடாது, பேசிடக்கூடாது, எது ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் தெரிஞ்சதுன்னு காட்டிக்கிறக்கூடாது. நான் முன்னால் போயிட்டே இருப்பேன், நீங்கள் பின்னால் வந்துக்கிட்டே இருக்கீங்க. யாராவது எதிரிகள் வருகின்றார்கள், மோசமான ஆள் முன்னால் வாரம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நான் உடனே என்ன செய்வேன், செருப்பை சரி செய்வதை போன்று சுவர் ஓரமாக போய் நின்று கொள்வேன். நான் நிற்கிறேன்னு நீங்கள் நிற்கக்கூடாது, நீங்கள் பட்டு போயிட்டே இருக்கீங்க. யாரோ அவர் செருப்பு சரி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், போயிட்டே இருக்கணும். திருப்பி வந்து நான் உங்களை பிடிச்சிக்கிடுவேன், பிடிச்சி சரியான வழிக்கு நான் திரும்ப உங்களை கூட்டிகிட்டு போயிடுவேன். இது நம்ம ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம், இது மாதிரி செஞ்சுக்கிடுவீங்க, கரெக்ட், ஓகே. அதே மாதிரியே நடக்கின்றது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்னே செல்லுகின்றார்கள், அது போன்ற நிலைமைகள் வருகிறது. வேறொரு ரிவாயத்தில் வருது, அந்த மாதிரி யாராவது வந்தால் நான் அவசரமாக பிசா போகிற மாதிரி, பாத்ரூம் வர மாதிரி ஒரு சைடில் போய் ஒன்றுக்கு இருக்க போயிடுவேன், அங்கேயே உட்காந்துருப்பேன், அவர் போனதுக்கப்புறம் நான் உங்களை பிக்கப் பண்ணிட்டு போயிடுவேன், நீங்கள் கூடவே வந்துடணும். சரி, ரைட், வந்துடுறேன். அதே மாதிரி அடுத்த நாள் வாராரு, அபூதர் ரலியல்லாஹு அபூதரை அலி ரலியல்லாஹு அவர்கள் முன்னால் போக அபூதர் பின்னால் சென்று கொண்டே இருக்கின்றார். எங்கே இருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? தாருல் அர்க்கம்ல இருக்கிறாங்க. தாருல் அர்க்கம் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனவுடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையை பிடித்து கொண்டு அபூதர் சொல்லுவார், முஹம்மதே, உங்களை தேடிதான் நான் இத்தனை தூரம் பயணம் செய்து வந்திருக்கின்றேன். அல்லாஹுவை பற்றியும் மறுமையை பற்றியும் நீங்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை பற்றியும் எனக்கு சொல்லுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனுடைய அம்சங்கள் எல்லாவற்றையும் எடுத்து சொன்னார்கள். அவர் ரொம்ப கவர்ந்து இழுத்துருச்சார். உடனே கையை வாங்கி அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி ஈமான் கொண்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய கூர்நோக்கு சிந்தனை உள்ளவர்கள் என்று கவனியுங்கள். அவங்க சொல்றாங்க, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட, அபூதர்ரே, நீர் வெளியில் சென்று ஈமான் கொண்ட விஷயத்தை யாரிடத்திலும் சொல்லிவிடாதீர், நீங்க வெளியில போய் மெதுவா திரும்பி உங்க வீட்டுக்கு போயிடுங்க. அல்லாஹ் எங்களுக்கு ஆற்றலை கொடுத்து நாங்கள் நிறைய பேராக மாறி மிகைத்து விடுவோம் என்ற செய்தி உங்களுக்கு ஊர்ல கிடைச்சதுக்கு பின்னாடி நீங்கள் நம்மிடத்திலே வாருங்கள், அது வரைக்கும் இந்த ஈமானை மக்காவிலே மறைத்து வைத்து உம்முடைய கூட்டத்திற்கு நீங்கள் கொண்டு போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாரு அபூதர். அப்படின்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூதர் சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், இவ்வளவு அற்புதமான ஒரு தீன், நான் இதை மறைக்க வேண்டுமா? முடியவே முடியாதுன்னு சொல்லி நேர காபத்துல்லாக்கு வந்து சத்தம் போட்டு சொன்னாரு, நான் முஸ்லீம் ஆகிவிட்டேன், குறைசிகளே, உங்களுக்கு அற்புதமான ஒரு மார்க்கம் வந்திருக்கிறது, உங்களிடத்திலே ஒரு தூதர் வந்திருக்கின்றார், அவருடைய பேச்சை கேட்டுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சத்தமா சொல்ல ஆரம்பிச்சிட்டார். விடுவானுங்களா, அடி போட்டு பிசுற கழட்டிட்டாங்க, சரியான அடி அடிச்ச அடியில் அவருடைய தலையில் காயம் ஏற்பட்டு மயக்கம் வருகின்றது. அந்த நேரத்தில் ஹஜரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். அத்தனை ரிவாயத்து, இந்த ரிவாயத்தை ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஹஜரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அப்பாஸ் முஸ்லீம் ஆகல. அப்பாஸ் எது வரைக்கும் முஸ்லீம் ஆகல அப்படின்னா, பத்ருடைய யுத்தத்திற்கு பிறகு கூட முஸ்லீம் ஆகல. இது நடக்கிறது எங்க நடக்குது? மக்காவில் நடக்குது. அப்பாஸ் என்ன செய்யறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த செய்தியை கேட்டு இவர் வெளியில் சொன்னதுனால அடிபடும் பொழுது இவருக்கு மேல விழுந்து அவரை காப்பாத்துறாங்க. ஆனா அப்பாஸ் யாரு அந்த நேரத்தில்? அந்த நேரத்தில் யார்? அவர் ஒரு முஸ்லிம். அல்லாஹு அலம், அவர் முஷ்ரிக்கா, அவர் முஸ்லீமா இருந்தார் அப்படிங்கறத நான் உங்களுக்கு வேற ஒரு நேரத்தில் அதை நான் தெளிவாக சொல்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலேயே ஒரு பெரிய அரசியல் ராஜதந்திரத்தோடு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றவர்களை முஷ்ரிக்காகவே இருக்க விட்டாங்க. அங்கே உள்ள செய்திகளை எடுத்துட்டு வர்றதுக்காக வேண்டி பத்ர் யுத்தத்திலேயே அதான் நடந்துச்சு. அதை நான் பத்ரில் வரும்போது உங்களிடத்தில் சொல்றேன், அது எப்படி நடக்குதுன்னு.
உடனே இவர் மேலே விழுந்துட்டாங்க. விழுந்த உடனே விழுந்துட்டு சொன்னாங்க, குறைசிகளை நீங்கள் யாரை அடிக்கின்றீர்கள்? ரிஃபாரி கோத்திரத்தை சார்ந்தவர்களை அடிக்கின்றீர்கள். நீங்கள் வியாபாரத்திற்கு எவனுக்கும் ஷாமுக்கும் செல்லும் பொழுது இவர்களை கடந்து செல்ல வேண்டும், இல்லை என்றால் இவர்கள் அங்கே போகும் வழியிலே உங்களை பழிதீர்த்து விடுவார்கள் அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு எல்லாரும் நகண்டுட்டாங்க. திருப்பி காப்பாற்றி விட்ட உடனே இவர் ரெண்டாவது முறையாக திருப்பியும் வந்து என்ன பண்ணிட்டாரு, இதே மாதிரி சத்தம் போட்டு சொல்ல, திரும்பி அடிக்க, திருப்பி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காப்பாற்றி விட, ரெண்டு தடவையும் இந்த சம்பவம் நடக்கின்றது. அதற்கு பிறகு இவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லுக்கேற்ப ரொம்ப வெளிப்படுத்தாமல் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூடவே இருந்தார் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களிலேயே சூஃபிசம் சொல்லுவாங்களே சூஃபியத், அதில் ரொம்ப உச்சக்கட்டத்தில் இருந்தது இவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதுபோலவே நாம் வாழ வேண்டும். ஒரு தீனார் ஒரு திருகம் கூட தன்னுடைய சேமிப்பில் வைக்கக்கூடாது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசல அழகுபட திருப்பி கட்டி அமைத்த பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட வந்து ரொம்ப தூரத்தில் இருந்தாங்க, வந்து தர்க்கம் செஞ்சாங்க, நபியினுடைய பள்ளியை நீங்கள் எப்படி இடிக்கலாம், அது அப்படி இருக்கிற மாதிரி விட வேண்டியதானே, ஏன் அதை மாற்றினீங்க? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செல்வம் சேர்த்திருப்பதை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்டே வந்து எதுக்க ஆரம்பிச்சிட்டாரு? நபி அவர்கள் ஒரு திருகமும் ஒரு தீனாரும் நெருப்பினுடைய வளையங்கள் என்று சொல்லி இருக்க நீங்கள் எப்படி அதை சேகரித்தீர்கள்? கடைசியில் பார்த்தாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூதர்ரே நீங்க இங்கேயே இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது, இருக்கிறவங்க எல்லாரையுமே என்ன செஞ்சிருவீங்க, நீங்க பெரிய பிரச்சனையாக்கி விட்டுருவீங்க, உங்களுக்காக வேண்டி நான் தனியாக ஒரு இடம் தருகின்றேன் சொல்லி ஒரு தனியாக ஒரு இடம் கொடுத்து அங்கேயே அவரை வாழ வைத்தார்கள். கடைசி நேரத்தில் அந்த இடத்திலேயே அவர் ஒஃபாத்தானார், யாருமே இல்லை. எதிர்பாராத விதமாக ஒரு சஹாபி அந்த நேரத்தில் பயணத்தில் போகும் பொழுது தண்ணீர் கேட்பதற்காக வேண்டி அந்த வீட்டுக்கு போறாரு, அங்க பார்த்தா அபூதர் கஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூத்தாயிருக்கிறார். அவர் அதற்கு பிறகு கஃபன் தஃபன் எல்லாம் செஞ்சு எல்லாம் முடிச்சு அபூதர் கஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தொலை வச்சு அதுக்கு பிறகு வந்தார். இது ஒரு பெரிய வரலாறு, நான் அது அந்த வரலாற்றுக்கு வரல, இவர் இஸ்லாமான அந்த செய்தியை உங்களிடத்தில் சொல்கின்றேன். அதே போல இன்னொரு நபர் துஃபைல் இப்னு அம்ர் அத்தூசி, தௌஸ் கிளையை சார்ந்த துஃபைல் என்பவர், கான ரஜுலன் ஷரீஃபன் ஷாயிரன் ரைசன் கௌமின், அந்த கூட்டத்துக்கு தலைவராகவும் ஒரு பெரிய கவிஞராகவும் மதிநுட்பமாளராகவும் இருந்த துஃபைல் என்பவர் மக்காவுக்கு வர்றார். அவர் ஒரு ஏறத்தாழ ஒரு இளவரசர், துஃபைல் துஃபைல் அத்தௌசி, ஒரு இளவரசர் தங்களுடைய நாட்டுக்கு வராரு, வராங்க ஹஜ்ஜுக்காக வேண்டி, இவங்கெல்லாம் வர இவர் வந்து ஹஜ்ஜுக்காக வேண்டி வர்றார். இவர் வரும் பொழுது மக்காவிலே ஏகப்பட்ட வரவேற்பு, எல்லாரும் நின்று வரவேற்பு கொடுக்குறாங்க. வரவேற்பு கொடுத்து அவருக்காக வேண்டி தனியாக தங்குமிடம், ஏன்னா ஏற்கனவே ஒரு பெரிய செல்வந்தர் இளவரசர், படைபரிவாரங்களோடு வர்றதுனால இவருக்கு சரியான வரவேற்பு, வரவேற்பு கொடுத்து அபூ ஜஹில் அபூ லஹபு எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்துட்டு இவருக்கு முதல்ல பிரெயின் வாஷ் பண்றாங்க. இங்க ஒருத்தர் முகமது இருக்கார், ஆக மோசமான ஆள், கது ஃபர்ரக ஜமாஅத்தனா, எங்களுடைய ஒற்றுமையை கெடுத்து விட்டார், ஒஷத்த தம்ருனா, எங்களுடைய காரியங்கள் எல்லாம் சின்ன பின்னமாகிவிட்டது, ஒயின்னமா கவுலுஹு கவுலி சஹர் கவுலி சாஹிர், அவருடைய பேச்சு ஒரு சூனியக்காரனுடைய பேச்சு போன்று இருக்கின்றது. ஏன் தெரியுமா? யுஃபர்ரிகு பைனல் மர்இ வஸௌஜி யுஃபர்ரிகு பைனர் ரஜுலி வஅஹீஹி, தந்தைக்கு மகனுக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுகிறது, கணவனுக்கு மனைவிக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுகிறது, சகோதரனுக்கும் சகோதரிகளுக்கும் மத்தியிலே பிரிவினை ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட பேச்சுக்களை அவர் பேசுகின்றார் என்றால் அவர் ஒரு சூனியக்காரர் என்று வேற என்ன? இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து எதையாவது உங்கள்கிட்ட சொன்னா கேட்டுறாதீங்க, என்ன ஒரு கதை சொன்ன மாதிரி அடிச்சு கேட்டாலும் கேட்டுறாதீங்க, கவனமா இருங்கன்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்தி அவரை ரெடி பண்ணி அனுப்புறாங்க. அவர் சொல்லுகின்றார், துஃபைல் சொல்லுகின்றார், நான் நபி அவர்களுடைய பேச்சை கேட்க கூடாது என்பதற்காக வேண்டி ஹரமிற்கு செல்லும் பொழுதெல்லாம், மஸ்ஜிதிற்கு செல்லும் பொழுதெல்லாம் காதில் துணிகளை வைத்து அடைத்துக் கொண்டு செல்வேன். அவர் எதையாவது என்ற சொல்லிடக்கூடாதுன்னு அவரை பார்க்காம பார்க்காம ஓடி ஓடி வந்துடுவேன் திரும்பி திரும்பி.
ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கின்றார்கள் காபாவினுடைய ஒரு ஓரத்திலே. அல்லாஹ் எனக்கு எதையோ நாடி விட்டான் போல் இருக்கிறது, அவங்களுக்கு பக்கத்தில் நின்று தொழுவோமே, இபாதத்து தானே, போய் பக்கத்தில் நின்று செய்வோமே அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் நின்றுட்டேன். என்னதான் இருக்குது பாப்போமே. லம்மா தனா மின் கௌமிஹி, அவர் பக்கத்தில் போய் நின்று அப்படியே கேட்கிறாரு. கேட்க 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 குரான்ல குரானை கேட்க 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 அப்படியே உள்ளத்தில் இறங்கிது. அந்த நேரத்தில் ஒன்றுமே சொல்லலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடித்து விட்டு வீட்டிற்கு போகின்றார்கள். இவர் பின்னாலேயே வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் என்ன ஏது எல்லாத்தையும் கேட்டு உடனடியாக அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனால் இவர் யார்? ஒரு பெரிய இளவரசர். அந்த அந்த ஏரியாவுக்கே இவர் தான் ஆளுநர், இவர் தான் ஆட்சி செய்யக்கூடியவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல சொன்னார், யா ரசூலல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருக்கும் அதே மாதிரி தான் சொன்னாங்க, நீங்கள் இங்கே போய் எதையும் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காதிங்க, நேராக எங்கே போயிடுங்க, உங்களுடைய கௌமுக்கு போயிடுங்க அப்படின்ட்டாங்க. இவர் அந்த பேச்சை கேட்டுக்கிட்டார். கேட்டுட்டு சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய கூட்டத்திற்கு சென்று இந்த செயலை சொல்லுவேன், ஆனால் உங்களிடத்திலிருந்து தான் நான் வந்திருக்கின்றேன் என்பதற்கு எனக்கு ஏதாவது ஒரு அத்தாட்சியை தாருங்கள், ஏதாவது ஒரு சின்ன மோஜிசா. அங்கே போன உடனே நான் உங்கள்கிட்ட இருந்தால் வந்திருக்கிறேன்னு சொல்லி தெரியணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செஞ்சு அனுப்பிச்சாங்க, யா அல்லாஹ், இவருக்கு நீ எல்லோரிடமிருந்தும் தனியாக காட்டக்கூடிய ஒரு அற்புதத்தை இவருக்கு வழங்கு, அதன் மூலம் இவருடைய குடும்பத்தையும் கோத்திரத்தையும் இவர் தீனில எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி துவா செஞ்சு அனுப்பினாங்க. இவர் நேராக அவருடைய குடும்பத்தார்களிடத்தில் போய் தீனை எடுத்து சொல்லுகின்றார். கிட்ட போன உடனே இவர் முகம் பூரா அப்படியே பளிச்சு நாயி, அதிலிருந்து ஒரு லைட் ஒன்று அடி, அதிலிருந்து ஒரு பிரைட்டாக ஒரு வெளிச்சம். இவருக்கே அப்போதான் அந்த அற்புதம் வந்திருக்குதுன்னு தெரியுது. ஏன்னா அப்போதான் அல்லாஹு தஆலா அதை வெளிப்படுத்துகிறான். இவர் உடனே என்ன செஞ்சார், அல்லாஹ்ட்ட துவா செய்கிறார். ஃபகால் அல்லாஹும்ம ஃபீ கைரி வஜ்ஹி, யா அல்லாஹ், என்னுடைய முகத்தில் இது ஏற்பட்டதுனால இது ஏதோ ஒரு நோயின்னு நினச்சிருவாங்க. என்ன திடீர்னு முகம் சில பேருக்கு வெள்ளையாக மாறும் பாருங்க, கை கால் அந்த இடம் மட்டும் வெள்ளையாக மாறும்ல, இது மாதிரி ஏதாவது ஒரு நோய் என்று நினைத்து அல்லது பயந்து என்னுடைய கூட்டத்தார்கள் என்னை விட்டு போய்விடுவார்கள், தள்ளி போயிடுவாங்க, அதனால வேறு எங்காவது இந்த ஒளியை நீ ஏற்படுத்து அப்படின்னு யார் துவா செய்கிறார், அவரே துவா செய்கிறார். நல்லா கவனிக்கணுங்க, நான் சில விஷயங்களை வந்து படிப்பினைகளை சொல்லாமல் போயிட்டுருக்கிறேன். அவரே துவா செய்கிறார், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவர் கையில் வைத்திருந்த ஒரு கம்பில் அந்த ஒளி அப்படியே கொடுக்குறான். அது ஃபுல்லாக எப்படி ஆகிடுது, இந்த பீச்சிலெலாம் விற்கிறாங்க பாருங்கள், ஃபுல்லாக பல போலீஸ்லாம் வச்சுருக்குறாங்கள்ல, இங்கே எங்கேயும் ஆட்டிக்கிட்டு ரைட் லெஃப்ட்டு பச்சையும் சிவப்பாக மாறுதில்ல, அந்த மாதிரி ஒரு தடியாக மாறிவிட்டு பல 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 டியூப்லைட் மாதிரி இருக்கு. தன்னுடைய கூட்டத்திடத்திலே முதல்ல போய் தன்னுடைய தந்தையிடத்திலும் மனைவி இடத்திலும் எடுத்து சொல்லுகின்றார். அவங்க மறு பேச்சு பேசல, உடனே ஈமான் கொண்டுட்டார். அதற்கு பிறகு தன்னுடைய குடும்ப தன்னுடைய கூட்டத்தாரை எல்லோரையும் அழைத்து அந்த அற்புதத்தையும் கையில் வைத்துக் கொண்டு சொல்லுகிறார். கொஞ்ச நேரம் அவங்க எல்லாரும் யோசிச்சாங்க, அதற்கு பிறகு எல்லாருமே இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. எல்லோரோடும் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமிய நடைமுறைகளை நெறிப்படுத்தினார். மதீனாவில் ஹந்தக் யுத்தம் முடிந்து இவர் தன்னுடைய கூட்டத்தார் அத்தனை பேரோடு வருகிறது, 70 to 80 வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஹிஜ்ரத்திற்காக வேண்டி மதீனா ஹந்தக் போருக்கு பிறகு வந்தார். வந்து அதற்கு பிறகு மதீனாவிலேயே இவர் இருந்தார். யமாமா போரின் பொழுது ரொம்ப பெரிய இஸ்லாத்திற்காக வேண்டி மிகப்பெரிய சிரமங்களை தாங்கி இருக்கின்றார். ஃபகதுபு துலிய லில் இஸ்லாமி பலாஅன் ஷதீதன், இப்படியே ஒரு ரிவாயத்தில் இஸ்லாத்திற்காக வேண்டி கடுமையான சோதனைகளை இவர் தாங்கினார். யமாமா என்ற போரிலே முசைலமா கத்தாபினுடைய ஓடு சண்டையிடும் பொழுது அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இவரை ஷஹீதாக்கி விட்டான், இவர் அங்கு இறந்தார். இப்ப இஸ்லாம் எங்க போகுது அப்படின்னா, மதீனா மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஒரு பக்கம் போகுது, யமனுக்கு ஒரு பக்கம் போகுது, ஏன்னா மதீனாவிலிருந்து ஒருவர் வந்திருந்தார், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு போயிருக்கிறாரு. இப்படியே போக ஆரம்பிக்குது. இதுல ஒருவர் லிமாத் அல் அஸ்தி, அஸ்தி என்ற கோத்திரத்தை சார்ந்தவர். இவர் மந்திரவாதி, இவர் ஒரு பெரிய மந்திரவாதி.
இவர் என்ன இவற்றை எல்லாரும் வந்து சொன்னாங்க, எப்ப அந்த முகம் இவர் பெரிய மந்திரவாதின்னு சொல்லி ரொம்ப பெயர் எடுத்தவர். இப்போ உதாரணமா இப்போ இங்கே உள்ள மந்திரங்களுக்கெல்லாம் ஒரு பேர் போன ஆள் அப்படின்னா யாரை சொல்லுவோம், யாராவது ஒரு ஆள் சொல்லுங்களேங்க. அந்த மந்திரவாதியை சொல்லலை, சும்மா இந்த தந்திர ஜால வித்தைகள்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்காங்கல்ல, மாயாஜால வித்தைகள். ஆ சர்க்கார், சர்க்கார் அவர் என்ன செய்வாங்கன்னா ஒரு பெரிய பெட்டிக்குள்ளே வச்சு நல்லா கட்டி ஆணிலாம் அடித்து நடுக்கடலில் கொண்டு போட்டாலும் திரும்பி எங்கே வந்துடுவார், தரைக்கு வந்துடுவார். அந்த மாதிரி அவர் மந்திர வித்தைக்காரர். ஒரு ஹைதராபாத்தில் ஒரு பெரிய ஸ்டேடியத்தில் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார், இப்போ அவருக்காக வேண்டி ஒரு பெரிய நிகழ்ச்சி, எக்கச்சக்கமான காசு அது. அந்த நேரத்திலேயே அதாவது அந்த காலம் ரொம்ப காலத்திற்கு முன்னாலேயே அந்த நேரத்தில் டிக்கெட் 100 ரூபாயாம். 100 ரூபாய்ங்கிறது இன்னைக்கு ஒரு 10,000 ரூபா 20,000 ரூபா மாதிரி. கூட்டம் ரொம்ப வலியுது. 5 மணிக்கு சரியாக நிகழ்ச்சி ஆரம்பிக்கும், 7 மணிக்கு நிகழ்ச்சி முடிஞ்சிடும் அறிவிப்பு. இது ஒரு உதாரணத்துக்கு. உடனே இதுக்கு ரிவாயத்திலாம் கேட்டுறாதீங்க, இந்த அளவு அப்படின்னு ஒரு அறிவிப்பு. அந்த நேரத்துக்கு ஆரம்பித்து அந்த நேரத்துக்கு முடிச்சிடும் சொல்லி. மணி 5 ஆச்சு 6 ஆச்சு 7 ஆகும்போது ஆளை காணும், இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. 7 ஆகும் பொழுது இவர் ஸ்டேஜுக்கு வந்துட்டார் சர்க்கார். கூட்டத்தில் ஒரே கூச்சல், என்ன முடியும் போது வந்துட்டு முடிச்சுட்டு போகலான்னு பார்க்குறீங்களா. அவர் சொன்னார், இல்லையே நான் கரெக்டாக 5 வந்துருக்கிறேன் அப்படின்னா. ஏங்க மணி 7, எங்க எல்லாரும் வாட்ச பாருங்க, எல்லாரும் வாட்ச பார்த்தா 5 நிற்கிது, ஸ்டேடியம் வாட்ச பார்த்தா 5 இருக்கு, எல்லாம் 5 மணியில் இருக்கு. அப்புறம் அவருடைய கலை நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா கரெக்டாக 7 நிற்கிது, நிகழ்ச்சியை முடிச்சுட்டு போயிட்டார். இந்த இது வந்து ஒரு கண்கட்டி வித்தை, ஒரு மாயாஜால வித்தை. இது மாதிரி இப்போ இதில் இவர் பெயர் பெற்றவர் அப்படின்னா அவரை வைத்து ஏதாவது ஒன்று செய்வாங்க. அதே மாதிரி எதில் புகழ் பெற்றிருக்கிறாங்களோ அதில் நாடுவாங்கல்ல, இவற்றை சொல்லி விட்டாங்க. எப்பா இவர் லிமாத லசதி, இவற்றை சொல்லி விட்டாங்க. எப்படியாவது நீங்கள் போய் இவருக்கு மந்திரம் பார்த்து இவரை சரி பண்ணி விடுங்க, இவர் ஒரே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இவர் நேரம் வந்தார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்தார், உட்காருங்க உட்கார்ந்துட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்த உடனே சொன்னார், நான் ஒரு பெரிய மந்திரவாதி, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் சரி பண்ணிடுறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கிறேன், இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் அப்படி தான் முதல்ல சொல்லுவீங்க, நான் மந்திரம் பார்க்குறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, சரி பரவாயில்லை நீங்கள் மந்திரம் பாருங்கள், ஆனால் ஏன்ட்ட இருக்கிற மந்திரம் ஒன்று சொல்லவா அப்படின்னாங்க. சரி சொல்லுங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் முதல்ல ஓதுனேன் பாருங்கள். ஆ இன்னல் ஹம்துலில்லாஹ், முதல்ல அவங்க பேசும் பொழுது இதுதான் ஓத ஆரம்பிக்கிறது வழக்கம். இதை ஓதுனாங்க பாருங்க, அவர் நிறுத்துங்கன்ட்டார், நிறுத்துங்க, எனக்கு எல்லா மந்திரமும் தெரியும், எல்லா கவியும் தெரியும், எல்லா ஜோதிடமும் தெரியும். இந்த கண்டிப்பாக மந்திரமும் இல்லை, மாயாஜாலமும் இல்லை, ஜோதிடமும் இல்லை, சூனியமும் இல்லை, அல்லாஹ்விடத்திலிருந்து இறங்கிய மார்க்கம், நீர் தான் நபி, கையை கொடுங்க நான் இஸ்லாத்துக்கு வந்துடுறேன் உடனே. இஸ்லாம் குறைஷிகள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டியும், மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்பதற்காக வேண்டியும் விரட்டி அடித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே அல்லாஹ் பெரும் பெரும் மக்களை தானாகவே கொண்டு வந்து இஸ்லாத்தை ஏற்க செய்கிறான். நுபுவத்து கிடைத்து 11ஆம் ஆண்டு ஹஜ்ஜினுடைய நேரம் வந்துருச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்து கிடைத்து 4ஆம் ஆண்டிலிருந்து வழக்கம் என்னவென்றால், ஹஜ்ஜிற்கு வரக்கூடிய எல்லா மனிதர்களிடத்திலும் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வார்கள். அதே போல ஹஜ்ஜுக்கு மினாவில் எல்லாரும் டென்ட் அடிச்சிருக்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து சொல்றதுக்கு அப்படி கிளம்பிட்டாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த பக்கம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த பக்கம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரெண்டு பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு இரவில் ஒவ்வொரு இடமாக சென்று ஒவ்வொரு விதமாக, என்னை எல்லோரும் கைவிட்டு விட்டார்கள், நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா, எனக்கு பாதுகாப்பு அளிப்பீர்களா, இப்படி கேட்டுட்டு போய் உட்காருவாங்க. ஒவ்வொரு கூட்டமாக உட்காந்து பார்க்குறாங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. ஒருத்தவங்க ரொம்ப நல்ல ரொம்ப அற்புதமான ஒரு கூட்டம், அவர்கள்ட்ட போய் சொல்லும் பொழுது ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரவர்களே, இவர்கள் மட்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இஸ்லாத்திற்கு இதே போன்ற ஒரு பெரிய சன்மானம் எதுவும் கிடையாது. ஏனென்றால் இவர்கள் அழகிய மொழி பேசுகின்றார்கள், நல்ல குணம் படைத்தவர்களாக இருக்கின்றார்கள், ரோமாபுரியோடு நெருங்கிய தொடர்போடு இருக்கின்றார்கள். அந்த பக்கத்தில் இருந்து வந்திருக்கிறாங்க.
அப்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல சொல்ல இது அவங்க டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக பிரித்து வச்சுருந்துருக்காங்க. இந்த மாதிரி யாராவது வந்து பேசுனா அவங்களுக்கு தனியாள், சாப்பாட்டுக்கு தனியாள், மொத்த பஞ்சாயத்து தீக்கிறதுக்கு தனியாள். இவங்க ஒவ்வொரு ஆள்கிட்டயே சொல்லும் பொழுது எல்லாரும் சேர்ந்து கடைசியில் ஒரு ஆளை நியமித்து இவர்கிட்ட போய் பேசுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அவர் சொன்னார், நீங்கள் சொல்லுவது எல்லாவற்றையும் நாங்கள் கேட்டுக்கொண்டோம், நாங்கள் எல்லா தலைவர்களும் கூடி உட்கார்ந்து விவாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் விவாதித்து சொன்னாங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாம் கரெக்டு, ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை, எங்களுக்கும் ரோமர்களுக்கு மத்தியிலே உடன்படிக்கை இருக்கிறது. நாங்கள் ஒரு 6 மாத காலம் ரோமர்களோடு இணைந்து வியாபாரங்களை செய்வோம், மீதி 6 மாத காலம் நாங்கள் அந்த நதிக்கு இந்த பக்கம் வந்து எங்களுடைய தனி இதில் இருப்போம். நாங்கள் தனியாக இருக்கும் பொழுது இஸ்லாத்தை முழுக்க பின்பற்றுகின்றோம், ரோமர்களோடு சேரும் பொழுது நாங்கள் கொஞ்சம் இஸ்லாத்தை விட்டுக்கிட்டு இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படி இப்படி இருக்கிறது இங்கே வேண்டாம், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறவனாட்டான். நம்மால் எவ்வளோ பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு இப்படி இருக்கான், ஹைக்கி நைக்கியாகவே இருக்கு. இதில் ஏதாவது கிடச்சிடாதா, அந்த பக்கம் ஏதாவது ஓட்டை கிடைக்காதா, இதில் ஏதாவது ஒரு சந்து வழியாக வேறு ஏதாவது இல்லை ஒரு சலுகை கிடச்சிடாதா. சில பேர் ஏன் நம்ம இஸ்லாத்தில் பிறந்தோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி வாலிபர்களையும் நாம் கேள்விப்படுகிறோம். சவுதியில் சில பேர் வாலிபர்கள், சில பேர்களை நம்ம கேள்விப்பட்டோம், ஏன் நம்ம மக்காவில் பிறந்தோம்னு நினைக்கிறாங்க. பேரிஸ்லேயோ அல்லது அமெரிக்காவிலேயோ நியூயார்க்லேயோ பிறந்திருந்தால் நம்ம நிம்மதியாக இருந்திருக்கலாமே. அந்த உலக ஆசாபாசங்களுக்கு அவர்களுடைய கண்ணை மறைக்கிறது. நபி அவர்கள் இவர்கள் மூலமாக நமக்கு உறுதியான நிலை கிடைக்காது, ஒரு நல்ல ஆதரவு கிடைக்காது என்பதை உறுதி கொண்டு நீங்க இஸ்லாத்துக்கு வர வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே பார்த்து கொண்டே போய் கொண்டிருக்கும் பொழுது மினாவில் கொஞ்சம் ஆண்களுடைய சப்தம் கேட்கின்றது. கொஞ்சம் பேர் உட்கார்ந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சப்தம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காதுக்கு கேட்ட உடனே இரண்டு பேரையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் இருந்த கூடாரத்திற்கு போகின்றார்கள். இன்னும் அந்த இடம் இருக்குது, அக்கவாங்கிற இடம். நீங்கள் செய்தானை கல்லடிச்சுட்டு மக்காவிற்கு போகிற வழியில் இறங்குனீங்கன்னா ரைட் சைடில் ஒரு சின்ன பள்ளிவாசல் ஒன்று மண் மண்ணால் கட்டப்பட்டிருக்கும். அதில் யாரும் இப்போ தொழவலாம் மாட்டாங்க, அது ஒரு அடையாளத்திற்காக வேண்டி இருக்கின்றது. கரெக்டாக அந்த இடம் தான், அதுதான் அக்கபா. மினாவினுடைய ஒரு சின்ன கணவாய் ஒரு மலைக்கு கீழே இருக்கும். அந்த அந்த பள்ளிக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி தான் ஜமரா கல்லறியக்கூடிய இடங்கள் ஆரம்பிக்கும். மக்காவிலிருந்து நீங்கள் வரும்பொழுது முதல்ல அந்த பள்ளி வரும். மினாவிலிருந்து போகும் பொழுது மினாவிலிருந்து இறங்கி நீங்கள் அந்த பள்ளியை தாண்டி தான் மக்காவுக்கு போகணும். அந்த பள்ளி வரைக்கும் நம்ம நடந்து போகிறதுக்குள்ளாலே காலு கையெல்லாம் வலிச்சு கூட வர ஹாஜிகள்லாம் உட்காந்துருவாங்க கீழே. எங்களால் இதுக்கு மேலே நடக்க முடியாது. ஏறத்தாழ சில டென்ட்டுகள்லேருந்து 7 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். 7 கிலோமீட்டர் போனால் எப்படி இருக்கும், கால் வலிக்க தானே செய்யும். தவாஃபுலி ஃபாலாலாம் முடிச்சுட்டு கொஞ்சம் பக்கத்தில் தான் உணர்ந்து இறக்கி விட்டுருப்பாங்க, அங்கிருந்தா நடக்கணும், அங்கிருந்து கூட நடக்க முடியாது நம்மளால். இதுக்கிடையில் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. இங்கே மாதிரி ரோட்டில் கல் கிடக்கும், துப்பி வச்சுருப்பான், எச்சிலாக இருக்கும், அசிங்க ஒன்றும் இருக்காது. நீங்கள் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கலாம், அதிலேயே நடக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வீதிகளில் எல்லாம் எப்படித்தான் நடந்தார்களோ, எப்படித்தான் அந்த வெயிலை தாங்கிட்டு இருந்தாங்களோ, எந்த எந்த பலனும் இல்லை. அதனால் ஒன்றே ஒன்று, தௌஹீதை அந்த மக்களுக்கு எடுத்து சொல்ல. நீங்கள் அந்த இடங்களுக்கெல்லாம் சென்றால், மினாவிற்கு சென்றாலே அந்த இடத்தை பார்த்துட்டு, நீங்கள் இப்போ இருக்கிறது இப்போ எல்லா வசதிகளும் செஞ்சிட்டாங்க, அந்த நேரத்தில் இருந்த மலையையும் அதிலே சுற்றி திரிந்திருக்கக்கூடிய நிலையும் நீங்கள் எண்ணி பார்த்தால் நபி அவர்கள் இந்த இடத்தில் வந்து இஸ்லாத்திற்காக வேண்டி எந்த அளவிற்கு தன்னை வருத்தி இருப்பார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்கபாவுக்கு போனாங்க. பார்த்தா கொஞ்சம் பேர் உட்கார்ந்துருக்குறாங்க, ஒரு 6 பேர் கிடச்சாங்க. அதில் முதலாம் அவர் பேர் அசாத் பின் ஜுராரா, இரண்டாம் அவர் பேர் அவுஃப் பின் ஹாரிஸ், மூன்றாவது ஆள் பேர் ராஃபிய பின் மாலிக், நான்காவது ஆள் பேர் குத்துபத்து பின் ஆமீர், ஐந்தாவது உக்குபத்து பின் ஆமீர், ஆறாவது பேர் ஜாபிர் பின் அப்துல்லா. இந்த 6 பேரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைச்சாங்க. இவங்க 6 பேர்டையும் தீன் எடுத்து சொல்றாங்க. இவங்க 6 பேருக்கும் ஒரு ஃபிளாஷ்பேக் ஒன்று போகுது, பின்னால் இவங்களுடைய சிந்தனைகள் போகுது. என்ன சிந்தனை அப்படின்னா, இவங்க எல்லாம் மதீனத்துவாசிகள், மதீனாவில் யூதர்கள் இருந்தார்கள். யூதர்கள் இவங்கள்ட்ட எப்பவுமே பேசிக்கிட்டு, ஹவுஸ் ஹசரஜ் என்ற 2 கோத்திரத்திற்கு இடையில் சண்டை நடக்கும் பொழுது இந்த யூதர்கள் இடையில வந்து சொல்லுவாங்களாம், எங்களிடத்திலே கடைசி நபி ஒருவர் வருவார், அவரை வைத்துக்கொண்டு உங்களோடு நாங்கள் சண்டையிட்டு உங்கள் எல்லோரையும் கொலை செய்வோம் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அது இவங்களுடைய மண்டையில் ஏறி உட்கார்ந்துட்டு கடைசி நபி வந்துட்டாங்க விடக்கூடாது.
அதே நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பையத்து செய்கின்றார்கள். மக்காவில் இவங்க தான் மதீனாவிலிருந்து வந்த ஆறு பேர் முதன் முதலாக பையத்து செய்ய முடியும். ஹிஜ்ரி எப்போ நடக்குதுன்னு சொல்கிறேன். இது ஹிஜ்ரிங்கிற நுபுவத்து கிடைத்து 11வது வருடம். இங்கே இருந்து இந்த இஸ்லாமிய ஜோதியை ஏற்றுக்கொண்டு போனாங்க பாருங்க, இவர்கள் தான் மதீனாவினுடைய வீடு வீடாக தெரு தெருவாக கொண்டு போய் இஸ்லாத்தை கொண்டு போய் வச்சாங்க. அடுத்த வருடம் மிகப்பெரிய ஒரு குழு, ஏறத்தாழ 80க்கு மேற்பட்டவர்கள் எங்க வராங்க, இதே மினாவுக்கு வராங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சந்திப்பு நடக்குது. அந்த குழு தான் கேட்கின்றது, யாராவது ஒருவரை நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கணும். அப்படி ஒருவரை அனுப்பி வைக்கப்படுகிறது. அதற்கு இது 11 நடக்குது, 12வது வருஷம் நுபுவத்து கிடைச்சு, 12வது வருஷம் அந்த ஹஜ்ஜில் இது நடக்குது. நுபுவத்து கிடைச்சு 13வது வருஷம் நபி அவர்கள் ஒருவர் அனுப்பி வச்சாரு பாருங்க, அவர் வந்து சொல்றாரு, யார சொல்லலாம், நீங்க பேசாம மதீனாவுக்கு வந்துருங்க, இனிமேல் மக்காவில் நீங்க அவஸ்தப்பட வேண்டிய தேவையில்லை, அங்க எல்லாம் ரெடியா இருக்குது. முதன் முதலாக மதீனாவிலே இஸ்லாமிய மரம் நீர் ஊற்றி விருட்சமாக வளர்ந்து கனி தருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் இந்த ஆறு பேர் தான். இந்த ஆறு பேரும் கடைசி வரைக்கும் தங்களுடைய தீனில் உறுதியாக இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, யார சூழல்லாம், எங்களுடைய பிணங்களின் மீது ஏறிதான் உங்களின் மீது தொட முடியும் எதிரிகள், அப்படி நாங்கள் உங்களை பாதுகாப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆறுதல் கிடைக்கின்றது, கொஞ்சம் மன நிம்மதியும் கிடைக்குது. இந்த நேரத்தில் மனைவி இறந்ததினுடைய ரொம்ப சோகம், அடுத்து கட்டிய அந்த சௌதார் அலி அல்லாஹன் அவர்களும் முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஹஜரத் அபு பக்கர் அலி அல்லாஹன் அவர்கள் நுபுவத்தினுடைய 11வது ஆண்டு செவ்வால் மாதம் தன்னுடைய மகள் ஆயிஷா அலி அல்லாஹன் அவர்களை 6 வயதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமணம் முடித்து வைக்கின்றார்கள். அதற்கு பிறகு நபி அவர்கள் 9 வயதில் தான் மதீனாவில் வைத்து ஆயிஷா ரலி அல்லாஹன் அவர்களை தன்னுடைய இல்லத்திற்கு எடுத்துச் சென்றார்கள். ஆனால் அதுவரைக்கும் திருமணம் என்பது முடிந்து விட்டது. அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் நாளை மீதி உள்ளதை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இல்லை, அவர் நம்மளுக்கு சலாம் சொல்றார். வலைக்கும் அஸ்ஸலாம். தஹஜ்ஜத் தொழுகையை சிலர் சுன்னத் என்று கூறுகிறார்கள், சிலர் நஃபில் என்று கூறுகிறார்கள், எது சரியானது? சுன்னத்திற்கும் நஃபிலுக்கும் வேறுபாடுகள் என்ன? ஏற்கனவே இதுக்கு சொல்லியிருக்கிறேன். சரி, சுன்னத் அப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த செயல்கள் அனைத்தும் சுன்னத் என்று சொல்லப்படும். தொழுகையில் அதை செய்தாலும் அது என்ன தான், சுன்னத்தான தொழுகை. உதாரணமாக ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கும் முன்பின் சுன்னத் தொழுகிறோம். இது என்ன தொழுகை? சுன்னத்தான தொழுகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத தொழுகை. சில தொழுகைகள் இருக்கின்றது, நாமளே நின்று உதாரணமாக இப்போ ஒரு 4.5 ரகாத் தொழுவோம். இப்போ அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ தொழுதுருக்காங்களா? இல்லை. அப்போ இது தனியாக தொழுகிறது. இதுக்கு பேர் நஃபில் தொழுகை. நஃபில் என்றால் உபரி வணக்கங்கள். சுன்னத் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது. சுன்னத் அப்படிங்கிற இந்த சொல்லாடல் இருக்கின்றது, இது ஹதீஸ் கலை வல்லுநர்களிடத்திலே ஒரு பொருளில் பயன்படுத்தப்படும், ஃபுகஹாக்களிடத்தில் வேறொரு பொருளில் பயன்படுத்தப்படும். ஹதீஸ் கலை வல்லுநர்கள் என்று சொல்லப்படக்கூடிய முஹத்தீஸின்கள்ட்ட சுன்னத் அப்படின்னா ஹதீஸுக்கு அர்த்தம். ஹதீஸுகள் எல்லாமே என்னதான், சுன்னத்து தான். ஃபுகஹாக்கள்ட்ட இந்த வணக்கங்களுக்கு சுன்னத் என்று சொல்லப்படும். வணக்கங்கள் சுன்னத்துன்னு ஒன்று இருக்குது, ஃபர்லுன்னு ஒன்று இருக்குது, வாஜிபுன்னு ஒன்று இருக்குது. இதுக்கு பேர் முஸ்தலஹாத் என்று சொல்லுவார்கள். இதுக்கு பேர் வழக்கு மொழிகள். வழக்கில் அப்படி வச்சிருப்பாங்க. மந்தூபுன்னு சொல்லுவாங்க, நஃபிலுன்னு சொல்லுவாங்க, சுன்னத்துன்னு சொல்லுவாங்க, மந்தூபுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒன்று தான். இதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகையோ அல்லது அந்த செயலையோ செய்திருந்தார்கள் என்றால் அதற்கு பேர் என்ன பேர்? உதாரணமாக தஹஜ்ஜுதினுடைய தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்களா இல்லையா? செஞ்சாங்களா இல்லையா? அப்போ அதுக்கு பேர் என்னது? ஃபர்லான தொழுகைக்கு முன் பின்னான தொழுகைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்களா இல்லையா, தொழுதார்களா இல்லையா? அப்போ அதுக்கு பேர் என்னது? இப்போ நீங்கள் ஒரு 2 ரக்அத் தொழுதீங்கன்னா அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க அப்படிங்கிறது இல்லை. அப்போ என்னதாகிடும்?
அவ்வளவுதான். இதுல சில சுன்னத்துகள் இருக்கின்றது. சுன்னத்து முஅக்கதா, வலியுறுத்தி செய்யப்பட்டது. அதாவது நபி அவர்கள் தொடர்ந்து எதை செய்தார்களோ அந்த சுன்னத்துகள். ஒன்று இருக்குது, தொடர்ந்து செய்தது ஃபர்ல். நபி அவர்கள் தொடர்ந்து அல்லாஹ்வும் அதை வலியுறுத்தி இருப்பான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை தொடர்ந்து செய்திருப்பார்கள். அதுக்கு பேர் என்னது? ஃபர்ல். இன்னொன்று இருக்குது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து செய்திருப்பார்கள், ஆனால் அது ஃபர்ல் அல்ல. அது பேர் சுன்னத்து முஅக்கதா. உதாரணமாக ஃபஜருடைய முன் சுன்னத் ரெண்டு. நபி அவர்கள் சொன்னார்கள், குதிரை போர்க்களத்திலே குதிரை உங்களை தூக்கி போட்டு மிதித்து குதிரையின் காலுக்கு கீழ் இருந்தாலும் கூட நீங்க எதை தொழுது கொள்ளுங்கள்? ஃபர்துடைய முன் சுன்னத் ரெண்டாக தொழுது கொள்ளுங்க. அப்ப சுன்னத் முஅக்கதா. அதே போல வித்ரு, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இடத்துல வித்ரு என்னது? சுன்னத் முஅக்கதா. இது போல சுன்னத் முஅக்கதா அப்படிங்கிறது அது தனியாக இருக்கிறது. ஓஹோ, இப்போ அல்லாஹும்ம லக்க சும்து வபிக்க ஆமந்து அலைக்க தவக்கல்து அலா ரிஸ்க்கிக்க அஃப்தர்து. நோன்பு திறக்கும் பொழுது இப்படி துவா செய்யலாமா? ஹதீஸில் உள்ளதா? நோன்பு திறக்கும் பொழுது என்ன துவா அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். ஒரு கேள்வி பதில்லை சொல்லுங்க. அல்லாஹும்ம லக்க சும்து அலா ரிஸ்க்கிக்க அஃப்தர்து. இதுதான் ஹதீஸில் வந்திருக்குது, அபூதாவுதில் வருது. இந்த துவா அபூதாவுதில் வருது. ஒபிக்க ஆமந்து அலைக்க தவக்கல் தூங்கிறது நம்ம ஜேப்பில் இருந்து போட்டுக்கிட்டது. ஹதீஸில் வரக்கூடிய துவாக்களை ஹதீஸில் வருவதை போன்று சொல்லுவது தான் என்னது? நல்லது. வேறு சிலவைகளை நீங்கள் சேர்த்து சொல்வது இருக்கின்றதே, அது ஹதீஸில் வந்திருக்கின்ற அந்த வழிமுறைக்கு மாற்றமானது. புரிஞ்சுக்கிடுங்க. அடுத்து, நவைத்து சௌமகதின் அன்னதாய் என்று நியத்து செய்ய வேண்டுமா? நவைத்து சௌமகதின் அப்படின்னு சொல்றது ஒண்ணு, ரெண்டாவது நியத்து செய்யணுமான்னு ஒண்ணு, ரெண்டு வேற வேற கேள்விகள். இவர் கேட்டதில்லை, இவர் சொல்றதை நான் பிரிக்கிறேன் ரெண்டு. ஒன்று இருக்குது நோன்பிற்கான நியத்து செய்வது, இன்னொன்று இருக்குது குறிப்பிட்ட இந்த துவாவை ஓதி நியத்து செய்வது. நவைத்து சௌமகதின் அன்னதாய் ஃபர்து ரமலான் ஹாதீசனத்தி லில்லாஹி தாலா, இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் ஃபர்தான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க நியத்து செய்கிறேன். இது சின்ன பிள்ளையிலிருந்தே நம்ம மூதாதையர்கள் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி சொல்லி என்னது வளமையாக வந்து போச்சு. ஷாஃபியாக்களுடைய பள்ளியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தராவி முடிஞ்ச உடனே இந்த நியத்தை சொல்லி கொடுத்துருவாங்க. ஒரு சமயம் நீ சஹர் வச்சுட்டு நீயே சொல்லாமல் இருந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி முதல்ல சொல்லி கொடுத்துருவாங்க. சரி, முதல்ல ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அமல்கள் எல்லாமே நியத்தின் அடிப்படையில் தான் கூலி கொடுக்கப்படுகிறது. நியத்துங்கிறது கண்டிப்பாக வேணும். நோன்பு வைக்கின்றேன் அப்படிங்கிற நியத்து இருக்கணும். அபுதாவுதில் ஒரு ரிவாயத் வருது, கண்டிப்பாக நோன்பு வைக்கின்றேன் என்ற நியத்தை என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். இல்லைன்னா இது என்ன நோன்பு? ஃபர்லான நோன்பா, நஃபிலான நோன்பா, சுண்ணத்தான நோன்பா, எதுவுமே தெரியாமல் போயிடும். இல்லை நம்ம சாப்பிட்றதே நம்ம நியத்தில் தானே சாப்பிட்றோம், அப்படிலாம் கிடையாது. நான் நோன்பு வைக்கிறேன் அப்படிங்கிற நியத்தை நம்ம உள்ளுக்குள்ளால் கொண்டு வரணும். நான் உது செய்கிறேன் அப்படிங்கிற நியத்தை கொண்டு வரணும். சும்மா கூட முகம் கழுவலாம். தொழுகிறோம், எந்த தொழுகை? ஃபர்லான தொழுகையா, சுண்ணத்தான தொழுகையா, அல்லது லோஹர் தொழுகையா, அசர் தொழுகையா? எல்லாவற்றுக்குமே இபாதத்தில் நியத்துக்கள் தேவை. எனவே தான் இமாம் புகாரி ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் தன்னுடைய புகாரி ஷெரீஃபினுடைய ஆரம்பத்தில் கொண்டு வராங்க, இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்களின் கூலி அனைத்தும் நியத்துக்களை கொண்டே கொடுக்கப்படுகிறது. ஒரு மனிதர் ஜன்னலை திறந்து வைக்கிறாரு, பாங்கு சத்தம் கேட்கிறதுன்னு வச்சாரு, இவருக்கு நிறைய நன்மை, காத்து அது ஏற்கனவே வந்துடும். இன்னொரு மனிதர் வச்சாரு, காத்து வரட்டுன்னு வச்சாரு, அவருக்கு பாங்கு சத்தம் சொல்லும் போது கேட்கக்கூடிய நன்மைக்கு அதுக்கு பலன் கிடைக்காது. எல்லாமே இப்படிதான். தாடி வச்சாரு, டெண்டுல்கர் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பிரெஞ்சு தாடி ஒருத்தன் வச்சான், இதுக்கு நன்மை உண்டா? தாடி வச்சிருக்கிறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாடி வச்சு சொன்னது, அதனால நான் வச்சேன்னு சொன்னா. இதுதான் எல்லாத்திலையுமே, எல்லா இபாதத்துகளிலுமே உள்ளது.
சும்மா இவங்களா விட்டு அடிக்கிறது என்ன, நீ எதுலாம் தேவையில்லை, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, சும்மா நம்ம சாப்பிட்டாச்சுல அதெல்லாம் முடிஞ்சில்ல, இது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல கேட்கறது. ஆ ரைட் ஓகே, குட்டாலக்கடி மூன்று ரோடில் போடு, என்ன இருக்குது அப்படியே போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதானே, ஓட்டிக்கிட்டே இருக்கலாமே. எப்போதுமே எந்த அமலை செய்தாலும் அந்த அமலுக்காக வேண்டி உள்ள நீயத்தை நீங்கள் செஞ்சுக்கிடுங்க. நான் ரமலானுடைய ஃபரலான நோன்பை வைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் செஞ்சுக்கணும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள்ட்ட பகலினுடைய ஒரு பாதி நேரம் வரும் வரைக்கும் கூட இந்த நீயத்தை செஞ்சுக்கலாம். உதாரணமாக ஒருத்தர் படுத்தாரு, சஹருக்கு எந்திரிக்க முடியல, சுபுகும் போச்சு, எந்திரிச்ச பிறகு பார்த்தாச்சுன்னா என்னது விடிஞ்சிருச்சு, இப்ப என்ன செய்யறது, அப்படியே நோம்பு கண்டினியூ பண்ணிடுறது, அப்படியே நீயத்து வச்சிடுறது, பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த நவைத்து சௌமகதின் அன்னதாயி இந்த நியத்து இருக்குதா அப்படின்னா, இந்த நியத்து ஹதீஸுகளில் கிடையாது, எதுலையும் கிடையாது. இது ஒரு அரபி வாசகம் அவ்வளோதான். அதை சொல்லணும்னா சொல்லிக்கலாம், சொல்ல வேண்டாம்னா சொல்ல வேண்டியதில்லை. எப்படி நம்ம தமிழில் நியத்து வைக்கிறோமோ அதே மாதிரி இது ஒரு அரபி வாசகம், அதில் இருக்கிற கதன் கூட ஒரு தவறான இதுதான். ஏன்னா நாளைய நோன்புக்கு நம்ம வைக்கல, அன்னைக்குள்ள நோன்புக்கு தான் வைக்கிறோம். சௌமகதின் இல்லை, நாளை நோன்பு பிடிக்க அப்படின்னா பகல்ல நம்மளுக்கு நாளைக்கு ஆகுது, அது அப்படி கிடையாது. பிறை கணக்கின்படி இன்னைக்கு உள்ள இப்போ இது என்னது, அப்போ நாளைக்கு வைக்கக்கூடிய அந்த நோன்பு மகரிப் வரைக்கும் இன்னைக்கு தான் அது. அதனால இன்றைய தினத்தில் பிடிக்கக்கூடிய நோன்பு, ரமலானுடைய நோன்பை நான் நியத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாலே போதுமானது, சொல்லி நம்ம நியத்து வச்சுக்கலாம். சரி, அது வாயில சொல்லணுமா வாயில சொல்ல வேண்டாமா, இது வேற இருக்குமா. மனதில் நியத்து வைப்பது தான் என்னது நியத்து, வாயால் சொல்லிக்கொள்வது அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. மனதில் எண்ணுவது மட்டும்தான் நியத்து, வாயால் சொல்லிட்டோம் அப்படின்னா அது உறுதியாகி விடுகிறது. உதாரணமாக தொழும் பொழுது கூட நம்ம என்ன செய்யணும், வாயால் இந்த ஃபர்லான லொஹருடைய தொழுகை நாலு ரக்காத்தை என்ன செய்கிறோம் தொழுகிறோம் அப்படின்னு. அதாவது ஆன்லைன் கேள்வி, அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பான், சிலருக்கு கொடுக்க மாட்டான் என்றால் ஏன் ஹிதாயத்தை கொடுக்காம காஃபிர்களை தண்டிக்கணும்? இது ஒரு கேள்வி. ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தன் அளவிலே சிலவைகளை ஏற்கனவே முடிவு செஞ்சிட்டான். இதுக்கு பேர் கத்ர், தக்வீன் என்று சொல்லப்படும், தக்தீர். இந்த தக்தீரை பற்றி ரொம்ப அதிகமாக பேசக்கூடாது, ஒரு அளவோடு நிறுத்திடணும். இதா தக்கரன் உஜூம ஃபம்சிக்கு, இதா தக்கரல் கதர ஃபம்சிக்கு. யாராவது கதரை பற்றி பேச ஆரம்பித்தால் அதோடு அவரை பிடித்து வைத்து நிறுத்தி விடுங்கள், பேசாத நில்லு. உதாரணமா கதரை பற்றி நம்ம கேட்குறோம், ஷைத்தான், அவன் ஏன் வெளியே வரணும், அல்லாஹ் தானே வெளியே வர வச்சான், அப்புறம் அவனை எதுக்கு தூக்கி நரகத்தில் போடணும்? நாம ஒரு பாவம் செய்கிறோம், நம்ம பாவம் செய்யணும்னு அல்லாஹ் ஏற்கனவே தக்தீர் எழுதியிருக்கான்ல, அப்புறம் எதுக்கு நம்மளை பாவம் செஞ்சால் தூக்கி நரகத்தில் போடணும், அதை முதல்ல அவன் எழுதியிருக்கலாம்ல பாவம் செய்யக்கூடாதுன்னு. இப்படி கேட்கலாமா கேட்கக்கூடாதா, இது கேட்டுக்கிட்டே போகலாம். தக்தீர் பற்றியான கேள்விகளை அதிகமாக நீங்கள் கேட்டீர்களானால் கடைசியில் அது கொண்டு போய் குஃபரில் விட்டுறோம், அங்கே போகக்கூடாது, ஒரு அளவோடு நிறுத்திடணும். இப்போ வாங்க, அதுக்காக வேண்டி நான் இதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறது இல்லை, சொல்கிறேன். காஃபிர்களை அல்லாஹு தஆலா அநியாயமாக தண்டிக்கவில்லை. உன்ன நல்ல கவனிங்க, காலத்திற்கு ஏற்றார் போன்று அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் தீனை அந்தந்த நேரத்திலே அவரவர்களுக்கு தெரிய வைத்து விடுகின்றான். இன்றைக்கு உலகத்தில் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை பற்றியும் அல்லாஹுவை பற்றியும் அவனது ரசூலை பற்றியும் தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் கூட கிடையாது என்பதை நாம் சத்தியமிட்டு சொல்லலாம்.
எப்படி அல்லாஹ் தெரிய வைக்கிறான் அப்படின்னா, ஒன்று முஸ்லிம்கள் மூலமாக தெரிய வைக்கின்றான், அல்லது முஸ்லிம்களுடைய எதிரிகள் மூலமாக தெரிய வைத்து விடுகின்றான். குண்டு வெடிக்குதுங்கிறான், அவன் தான் வைக்கிறான். வச்சுட்டு என்ன சொல்கிறான், முஸ்லீம்களை வச்சுட்டு. அப்போ முஸ்லீம்னா யார், அவன் ஏன் வைக்கிறான், அவன் யாரை வணங்குறான், அவனுடைய வேதம் என்ன, அவங்களுடைய தூதர் யார், தானாகவே இந்த கேள்விக்கு போக ஆரம்பிச்சிடுறான். இன்றைக்கு உலகத்தில் இஸ்லாத்தை பற்றி தெரியாத ஒரு மனிதன் கூட கிடையாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, இன்று இருக்கக்கூடிய ஊடகங்கள்ல. சரி, அப்படியே தெரியவில்லை என்றாலும் ஒருவர் சாதாரணமாக இந்த உலகையோ, இந்த உலகில் படைக்கப்பட்டிருக்கின்றவைகளையோ, வானங்களையோ, பூமியையோ, இதில் படைக்கப்பட்டிருக்கின்றவற்றையோ நன்கு சிந்தித்தால் தானாகவே அவர் இதனுடைய படைப்பாளன் யார் என்று சிந்தனைக்கு போவார். யார் இதை படைச்சது? கண்டிப்பாக தனியோர் தானாகவே இவைகளெல்லாம் உருவாக முடியாது. மனிதன் ரொம்ப காலத்திற்கு பிறகு பரிணாம வளர்ச்சி பெற்று குரங்கிலிருந்து எப்படி வந்துட்டான், வாலெல்லாம் சுருங்கி இந்த மாதிரி வந்துட்டான் அப்படின்னா, இப்போ அவன் மனுஷனா மாறியும் பல பல கோடி வருடங்கள் ஆயிடுச்சுல, அப்போ அவன் வேற மாதிரி மாறி இருக்கணும்ல, எங்க மாறுறானா, மாறினானா இல்லையே? இந்த தத்துவங்கள் எல்லாம் பொய்யானவை. டார்வின் தத்துவங்கள், பரிணாம தத்துவங்கள், உலகம் இதிலிருந்து பிறந்தது அதிலிருந்து எல்லாம் பொய், அதெல்லாம் நிரூபிக்கப்பட்டுடுச்சு, அதை சொல்லணும்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஆனால் ஒரு மனிதன் தானாக சிந்திக்கின்றான், இந்த 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 சூரியன் காலையில் இத்தனை மணிக்கு கரெக்டாக வருது, இத்தனை மணிக்கு கரெக்டாக மறையுது, ஜனவரி 11ஆம் தேதி இந்த இத்தனை மணிக்கு இத்தனை நிமிஷத்துக்கு அது உதிக்கணும்னா, 100 வருஷத்துக்கு பிறகும் அத்தனை மணி அத்தனை நிமிஷத்துக்கு தான் ஜனவரியில் அந்த 11ஆம் தேதி அது உதிக்கும். எப்படி உதிக்குது? அப்போ இதை இயக்கக்கூடியவன் யாரோ ஒருவன் இருக்கின்றான். தானாகவே ஃபேன் வந்து மாட்டிக்கிச்சா, தானாகவே டியூப்லைட் போய் மாட்டிக்கிச்சா, ஃபேனை மாட்டுறவங்க ஒருத்தன் இருக்கிறான், டியூப்லைட்டை மாட்டினவங்க ஒருத்தன் இருக்கிறான். இந்த ஃபேன் எப்பவும் சுத்த வேண்டியதானே, ஏன் சுத்தலை? சில நேரத்தில் ஆஃப் ஆகிடுது, அப்போ உங்கள் சுவிட்சை ஆஃப் பண்ணுறவர்தான் இருக்கிறான், சுவிட்சை போடுறவர்தான் இருக்கிறான். இதே மாதிரி இந்த உலகத்தினுடைய இயக்கத்திற்கு இயக்கக்கூடியவன் ஒருவன் இருக்கின்றான். அந்த ஒருவன் மட்டுமே இயக்குவான். இந்த உண்மையை தெரிந்து அல்லாஹுவை மட்டுமாவது அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் சரியான புத்தியை கொடுத்திருக்கின்றான். அதனால கண்டிப்பாக யாரும் இறை மறுப்பாளனாக இருக்க முடியாது. இதை முதல்ல அவனுக்கு தேடல் வந்துருச்சுன்னா தானாகவே அல்லாஹுவை பற்றி தேடி விடுவான், அங்கிருந்து அவன் வந்துட வேண்டியதான். அதனால ரப்புல் ஆலமீன் யாரையும் அநியாயமாக தண்டிக்கவில்லை, யாரையும் அநியாயமாக தண்டிக்கல. ஒரு விஷயத்தை சொல்லி தான் அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அதன் மூலமாக தண்டிக்கின்றான். இன்றைய உலகில் எந்த மனிதனுக்கும் இஸ்லாம் என்பது தெரியாமல் இல்லவே கிடையாது, இல்லவே இல்லை. அடுத்து நோன்பினால் என்ன பயன்? மறுமையினுடைய பயன் இருக்கவே இருக்கு. மிகப்பெரிய பயன் என்ன தெரியுமா? நான் ஜும்மாவில் ஒரு 7 அமல்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 2 வாரமாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதில் கடைசி அமல், அது உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது, ஜும்மாவில் தான் சொல்லணும், அதனாலும் சொல்கிறேன். கடைசி ஒரு அமல் இருக்குது, அந்த அமலுக்கு நன்மைகள் எவ்வளவு அப்படிங்கிறது சொல்லப்படவே இல்லை. சதக்கா கொடுத்தா 1க்கு 10 மடங்கு, 10க்கு 100 மடங்கு, 700 மடங்கு, 7000 மடங்கு, கோடிக்கணக்கானது எல்லாம் வருது. ஆனால் அந்த நோன்புக்கு மட்டும் அல்லாஹ் சொல்கின்றான், அடியான் என்னிடத்திலே வரட்டும், நானே அவனுக்கு என்னுடைய கூலியை நிரப்பமாக வழங்குவேன். அது மறுமையினுடைய கூலி. நாளைக்கு அல்லாஹு தஆலா பாபுர் ரையான் என்ற ஒரு சொர்க்கத்தினுடைய வாசல் வழியாக நம் அனைவரையும் அல்லாஹ் அழைப்பான். அதில் நோன்பாளிகள் மட்டும்தான் உள்ள நுழைய முடியும், மறுமையை நம்பினவங்க. இந்த உலகத்திலே விஞ்ஞான ரீதியாகவும் எக்கச்சக்கமான பலன் இருக்கு. அந்த காலத்தில எல்லாம் ஜுரம் அடிக்குதுன்னா முதல் ட்ரீட்மெண்ட் என்ன தெரியுமா? எதுவும் சாப்பிடாத, இன்னைக்கு நல்ல தின்னு கறி சோறு நல்லா சாப்பிடு. ஏன்னா இவன் கொடுக்குற மெடிசின் இருக்கு பாருங்க, அது பூரா கெமிக்கல். அதை உடம்பு தாங்கணும்னா இந்த சக்தியெல்லாம் உள்ள போட்டால் தான் தாங்கும். ஆன்டிபயாட்டிக்லாம் உள்ள போட்டான்னா ஒரு 4-5 நாள் தலைக்கறக்கம் பிடிச்ச மாதிரி பைத்தியம் மாதிரி இப்படி இருக்கும், கண்ணு திறக்க முடியாது. ஏன்னா அந்த மெடிசினுடைய பவர் அந்த மாதிரி இருக்கும். உண்மையான நிலை என்ன அப்படின்னா, எந்த நோயுமே பசித்திருந்தால் தானாகவே போயிடும்,
ஹார்ட் அட்டாக் வருதில்லை, பிளாக் ஆகிடுச்சுங்கிறான். பத்து நாள் சாப்பிடாம இருங்க, வெறும் தண்ணியை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிக்கிட்டு இருங்க, பத்தாவது நாள் ஹார்ட் அட்டாக் எங்கே இருக்குன்னே தெரியாது. ஆனால் இருக்க முடியுமா நம்மளால்? அதுதான் பிரச்சனை. அது எப்படி இருக்க முடியும்? நோம்புலேயே 6:30 ஆயிடுச்சுனாலே வடையெல்லாம் கண்ணை உறுத்துத. இது அல்லாஹ்வுக்கு வேண்டியே நம்ம இருக்கிறது. அந்த வடக்கடை பக்கம் போயிட்டாலே அந்த வாசனை தனியாக அடிக்குது. அப்போ நமக்கு அது தனியாக இருக்க முடியுமா? ஆனால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த உடலினுடைய அனைத்து உறுப்புகளும் சீராக இயங்குவதற்காக வேண்டி இப்படி ஒரு நிலைமையை அல்லாஹ் இயற்கையாக நமக்கு கொடுக்குறான். நமக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதில் அந்த பூரா கருவிகளை என்ன செய்து ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிடுது, எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக்கி திரும்பி நம்ம சாப்பிடும் பொழுது கொள்ளும் பொழுது நம்முடைய எல்லா செயல்பாடுகளுக்கும் ஸ்ட்ராங் ஆகிடுது. இதை தவிர உள்ள மருத்துவ பலன்கள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லலாம். அது இப்போ அதுக்கு அந்த அளவுக்குள்ள நேரங்கள் ஒத்து வராது. தலைமுடி இறக்கினால் உதவு முடியுமா? முடியாது. நிர்பந்தத்திற்கு முடி வெட்டி விட்டு குளிக்காமல் தொழலாமா? தாராளமாக கூடும். ஒதுவை முறி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒதுவை முறிக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் இதை எதை எது முறிக்கும், ஒதுவை முறிக்கும், மீதி என்ன செய்யாது, எதுவுமே ஒதுவை முறிக்காது. அதனால் தலைமுடி வெட்டி விட்டோ அல்லது வேறு ஏதோ நகை வெட்டிட்டோ நீங்கள் தொழலாம், குர்ஆன் ஓதலாம், எல்லாம் செய்யலாம். இருந்தாலும் அந்த தலைமுடியெல்லாம் நல்ல சுத்தமாக்கிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யலாம், உட்கார்ந்து இல்லைன்னா அது அப்படியே நமக்கே ஒரு அருவறுப்பாக இருக்கும். குளித்துக் கொள்வது நல்லது அவ்வளவுதானே தவிர ஒதுவும் முடியாது. உங்களுடைய இபாதத்துகளையும் நீங்கள் செய்யலாம். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி. சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக. நஷ்ஹது அல்லா இலாஹ இல்ல அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக்.